வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளுகலை தமிழ் வாணியின் எனக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 7வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக பாரதிய வித்யா பவனின் தலைவர் திரு சபாரத்னம் அவர்களையும் செயலர் திரு ராமசாமி அவர்களையும் மேடைக்கு அழைத்து நம்முடைய சிறப்பு விருந்தினரான சொல்வேந்தர் சுக்கி சிவம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேஷ் அன்பர்களே, மாதா மாதம் நாம் கண்ணதாசனை கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு மாதமும் நாம் எந்த முடிவுக்கு வருகிறோம் என்றால் இந்த கொண்டாட்டம் போதவில்லை என்பதாகத்தான் இருக்கிறது. முதலில் ஒரு நல்ல கவிஞனை இன்றைக்கும் நம்முடைய உள்ளம் தொடுகின்ற பாடல்களை தந்துவிட்டு போயிருக்கின்ற அந்த கவிஞனை கொண்டாடுவதற்கு இத்தனை பெரிய அரங்கத்தை நமக்கு கொடுத்து உதவியிருக்கும் பாரதிய வித்யா பவனை நாம் வளமான கரவொலியால் வாழ்த்துவோம். முதலில் மேலே தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் உங்களுடைய ரசனை கண்ணதாசன் மேல் உங்களுக்கு இருக்கின்ற ஈடுபாட்டின் காரணமாக இங்கே இறங்கி வந்தது. இறங்கி வருவது ஏற்றம் என்று ஒரு புதிய விஷயத்தை நான் இங்கே கற்றுக்கொண்டேன். முதலில் நம்முடைய இனிய நண்பர் சுக்கி சிவம் அவர்களை வரவேற்போமா? இவர் அறிமுகம் செய்ய போனேன்னா எல்லாரும் ரொம்ப சிரிச்சிருவீங்க என்னை பார்த்து, யாரை யாருக்கு அறிமுகம் செய்வது என்று. கனலாய் இருக்கும் ஒரு மனம், புனலாய் விரையும் மறுகணம். கனலாய் இருக்கும் ஒரு மனம், புனலாய் விரையும் மறுகணம். பனியாய் துளிர்க்கும் ஒரு மனம், பரிதியை எரிக்கும் மறுகணம். கனிவும் கடுமையும் கலந்து துலங்கும், தாயும் தந்தையும் இணைந்து குலவும். கால்கள் முளைத்த ஒரு தவம், அதை கண்ணால் பார்த்தால் சுகி சிவம். கால்கள் முளைத்த ஒரு தவம், அதை கண்ணால் பார்த்தால் சுகி சிவம். தமிழால் தழைத்த தரு இவன்,
தமிழின் வேரில் நீர் இவன், தமிழால் தழைத்த தரு இவன், தமிழின் வேரில் நீர் இவன், அமிழ்தில் அமிலம் சேர்ப்பவன், நாம் அருந்தி தவிப்பதை பார்ப்பவன், அமிழ்தில் அமிலம் சேர்ப்பவன், நாம் அருந்தி தவிப்பதை பார்ப்பவன், அலைகள் போல கரையை மோதி, கரையை போல அலைகளை தாங்கி, அலைகள் போல கரையை மோதி, கரைகள் போல அலைகளை தாங்கி, இரு கூறானதோர் அதிசயம், இதுதான் இதுதான் சுகிசிவம். தாமிரவருணியின் நகைச்சுவை ஒரு தமிழ் தமிழ் மாவீரனின் பகைச்சுவை. தாமிரவருணியின் நகைச்சுவை ஒரு தமிழ் மாவீரனின் பகைச்சுவை. ஓமெனும் ஒலியின் சுருதியிலே தினம் ஓயாமல் மணி இசைப்பவன், தடுத்து நிறுத்தி தமுக்கை போலே இடித்துரைக்கும் மனசாட்சியின் குரல், தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி தமுக்கை போலே இடித்துரைக்கும் மனசாட்சியின் குரல், நடிக்க தெரியா ஒரு முகம் நம் நண்பன் அவனே சுகி சிவம். இத்துடன் இசைக்கவி ரமணனின் நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ரெண்டு மைக்கெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா பாட போகிற மாதிரி ஒரு அப்படி ஒன்றுலாம் நடந்துடாது. அதுக்காக நான் பாட மாட்டேன்னு ஒன்றும் உத்தரவாதமும் கிடையாது. ரமணன் என்னுடைய நல்ல ஆருயிர் நண்பன். நாங்கள் நடுவு நடுவில் வாடா போடான்னு பேசிக்கிட்டா தப்பாக நினைக்கக்கூடாது. நாங்கள் வாடா நட்பு. ஒரு நல்ல கவிஞன், ஒரு உணர்ச்சி மயமான படைப்பாளி, மிக நல்ல மனிதன், இயல்பான வெளிப்பாடு. நான் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை, பாரதியை கொண்டாடவில்லை என்ற குற்ற உணர்வை மட்டுமே பேசிக்கொண்டிருக்காமல் இன்றைக்கு பாரதியாக வாழ்கிற ரமணனை கொண்டாடுவது புத்திசாலித்தனம். சும்மா பாரதியை நாங்கள் விட்டுட்டோமே, பாரதியை நாங்கள் விட்டுட்டோமே அப்படின்னு இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்முன்பாக இருக்கிற பாரதிகளை கொண்டாடுவதற்கு பழக வேண்டும். நான் ஒரு முறை சொன்னேன், தீர்க்க தரிசிகள் என்று சொன்னாலே நம்ம தெருவில் இருக்க மாட்டான்னு முடிவு பண்ணுவோம். அது எப்படி நம்ம தெருவில் ஒரு தீர்க்க தரிசி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பான் அப்படின்னு நினைப்போம். அதனால் நம்முடைய கண்முன்பாக இருக்கிற சூரியனை கொண்டாட தெரியாமல் நாம் போய்விடக்கூடாது. ரமணன் சொன்னான் நான் இன்றைக்கு வர வேண்டும் என்று, ஏன் என்ன என்று கூட கேட்கவில்லை. என்னுடைய எந்த நிபந்தனைகளும் அவனுக்கு இல்லை. நான் மகிழ்ச்சியாக வருகிறேன் என்று சொன்னேன். அவனுடைய கவிதையை கேட்பது, அவன் பாடுவதை கேட்பது, அந்த பாடலில் அவனுடைய உணர்ச்சியை படம் பிடிப்பது, இவற்றையெல்லாம் உங்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களை கொண்டாடுகிற ஒரு முயற்சி. என்னுடைய மிகுந்த அன்புக்குரிய திரு சபாரத்னம் அவர்கள், திரு ராமசாமி அவர்கள், என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரியார் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள், வாசி கண்ணப்பன் அவர்கள், இப்படி பல பெரியோர்கள், நம்முடைய இலக்கிய சிந்தனை ஐயா அவர்கள், இப்படி நிறைய பெரியோர்கள் வந்திருக்கிற சபை இந்த சபை. இங்கே கண்ணதாசனை கொண்டாடுவது என்பது மிகப்பெரிய நல்ல பொருத்தம். கண்ணதாசனை பற்றி சொல்வதென்றால், ஒரு அவர் ஒரு முழு மனிதனை நம்ம அப்படியே ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், ஆறடி வளர்ந்த ஒரு அப்பாவித்தனம். ஆறடி வளர்ந்த ஒரு அப்பாவித்தனம், கள்ளம் கபடமில்லாத ஒரு மனம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனை, நல்ல படைப்பாளியை எப்படி வேணாலும் கொண்டாடலாம், எந்த வகையில் வேணாலும் கொண்டாடலாம். கவிஞர்களில் ரெண்டு வகை உண்டு. அதுக்காக நான் இப்படியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு பயப்பட வேண்டாம், அவங்ககிட்ட கொடுத்துருவோம் மைக்கை. கவிஞர்களில் ரெண்டு வகை உண்டு. அதாவது கவிதை சில கவிஞர்களை உபயோகப்படுத்தி கொண்டு உலகத்தில் வெளிப்படும். சில கவிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டுகிறவர்கள் கவிதையை உபயோகப்படுத்தி கொண்டு தன்னை முன்னிறுத்துவார்கள். ரெண்டு வகை இருக்கிறது. நல்ல கரெக்டாக ஒரு வார்த்தையை எடுத்து மற்றவங்க ரசிக்கும்படியாக ஒன்று எழுதிவிட்டால் அது கவிதைன்னு நினைக்கக்கூடாது. அது வந்து கவிதை தொழில்நுட்பம். கவிதையில் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, டெக்னிக்கல். இது இப்படி போட்டால் இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தையை போடணும், இதுக்கப்புறம் இதை போடணும், போட்டால் கண்டிப்பாக கிளாப்ஸ், கண்டிப்பாக கை தட்டுவாங்கப்பா அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. அது கவிதை தொழில்நுட்பம். தொழில்நுட்ப கவிஞர்களுக்கு மத்தியில், கவிஞர்களாகவே வாழுகிற பரம்பரையில் பாரதிக்கு பிறகு அடுத்து வந்த ஒரு கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அதனால் அவருடைய கவிதையை கொண்டாடலாம், அவருடைய பாடலை கொண்டாடலாம், அவரை கொண்டாடலாம். அவரை கொண்டாடுவது ரமணன் என்ன ஒரு கோணத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் இப்போ அனுபவிப்போம்.
அவர் தம்முடைய அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் அதை சொல்லட்டும். அதுக்கு பிறகு நான் என்னென்ன பாடல் கேட்க விரும்புகிறேன் என்பதை அவரோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தானின்று சொல்லாத போதும். தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தானின்று சொல்லாத போதும். தான் இன்று சொல்லாத போதும், ஏனின்று கேட்காமல் வருவான். ஏனின்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஆ, அதான் ஒரு சின்ன விஷயம், ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு உண்மை புரிந்து கொண்டு விட்டா, கடவுள் மேலே பயபக்தி அப்படின்னு ஒரு சொல் நம்ம வச்சுருக்குறோம். உண்மையில் பயம் என்பதே அவசியம் இல்லாது. ஏன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு இடத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் பல மதங்களுடைய கோட்பாட்டில் பயபக்திங்கிறது தான் ரொம்ப கடுமையாக முன்னிறுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இதே மயிலாப்பூர் ஞானசம்பந்தர் வந்து அவருடைய பாதம் பட்ட ஊர் இந்த இங்கே மயிலாப்பூர். அவருடைய வரலாறு படிக்கிற போது நமக்கு தெரியும், அவங்க அப்பா தோளில் தூக்கிட்டு போய் குளக்கரையில் பிள்ளைய உட்காத்தி வச்சுட்டு குளத்தில் குளிக்க போயிருக்கார். அந்த காலத்தில் டெய்லி குளிப்பாங்க, குளத்துலலாம் தண்ணி இருக்கும். அது வேற தூர்வாருன்னெல்லாம் அமக்கலம் பண்ண மாட்டாங்க. ரைட்டு, அவர் குளத்தில் குளிக்க போகிறாரு. குழந்தைய வந்து அந்த குழந்தை பிடிவாதம் பண்ணது அழைத்து கொண்டு வருகிறார். உள்ள உட்காத்தி வச்சுட்டு, கரையில் உட்காத்தி வச்சுட்டு உள்ள குளிக்க போறார். அப்பா முழுகிட்டார், நிறைய அப்பம் முழுகிட்டான். ஒவ்வொரு அப்பம் ஒவ்வொரு குளத்தில் முழுகிட்டான். சில அப்பம் சாராயத்தில் முழுகிட்டான், சில அப்பம் கடலில் முழுகிட்டான், சில அப்பம் சம்சாரத்திலையும் முழுகிட்டான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு அப்பம் ஒன்னொன்னு முழுகிட்டான். அந்த அப்பா குளத்தில் முழுகின போது அப்பாவை காணும் தான் புள்ள தேடுது. அப்பா அப்படின்னு அவரை பார்த்து தானே அழணும், குளத்தில் இருக்கிற அப்பாவை பார்த்தானே அப்பான்னு அழணும், கோபுரத்தை பார்த்து அப்பான்னு எழுதுதுன்னா, அம்மையே அப்பா என்று கோபுரத்தை பார்த்து அழுதுதுன்னா. இந்த உலகத்தில் ஞானம் பெறுகிற ஒவ்வொருவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம் அப்பனை விட அப்பனுக்கு அப்பனாகிய இறைவன்தான் அப்பன் அப்படிங்கிற கருத்து தான் மனசில் பதிய வேண்டிய ஒரு கருத்து. ஒரு மாதா பிதா குரு தெய்வம்லாம் சொல்கிறோம், ரொம்ப சொற்பொழிவு பயந்துடாது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நாலு சொல்கிறோம். அதில் வந்து அம்மாவை ஸ்லாகிக்கிற கொண்டாடுகிற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. என் தாய் 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 தாயின்னு நான் இங்கே அப்பான்னு எங்கள் அப்பாவை பற்றி ஒரு நிகழ்ச்சி பேசினேன். பேசும்போது சொன்னேன், சரியான ஒரு தகப்பன் வாய்த்து விட்டவன் தாயை விட தகப்பனை அதிகம் கொண்டாடுவான். பெருவாரியான பேர் தகப்பனை ஏன் கொண்டாடலைன்னா, சரியான தகப்பன் அமையலேன்னு அர்த்தம். சரியான தகப்பன் அமைந்து விட்டவன் தாயை விட தகப்பனை அதிகம் கொண்டாடுவார். இப்போ இன்னொரு வார்த்தை சொல்கிறேன்,
சரியான குரு அமைந்து விட்டவன் தாய் தகப்பனை விட குருவை அதிகமாக கொண்டாடுவார். ஏன்னா மாதாவை பிதா சப்ஸ்டியூட் பண்ண முடியும், பிதாவை குரு சப்ஸ்டியூட் பண்ண முடியும், மாதா பிதாவை குரு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆனால் மாதா பிதா குரு இந்த மூளையும் தாண்டி எது தெய்வம் என்பதை உணர்ந்து விட்டவன், அந்த தெய்வம் கைவரப் பெற்றவன், மாதா பிதா குரு மூன்றையுமே தாண்டி ஒரு மேலான நிலைக்கு போக முடியும். அந்த ரெண்டையும் இணைச்சு கண்ணதாசன் பண்ணியிருக்கிற ஒரு அருமையான இடம், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் அனைவருக்கு எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த ஒரு கதை ஒன்று படித்த ராமகிருஷ்ண விஜயன் பத்திரிகையில் நான் படித்தது, இங்கே கூட சொன்னேன் அதை. இந்த செவ்விந்தியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அமெரிக்காவில், பழங்குடி மக்கள், அவங்கள ஒரு பழக்கம் உண்டு, காட்டில் வந்து பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வேட்டைக்கு பழக்குவாங்க. அந்த வேட்டை மக்களுக்கு அந்த பையனை கொண்டு போய் ராத்திரி காட்டில் விட்டுட்டு அந்த அப்பா சொல்கிறான், நான் ராத்திரி வீட்டுக்கு போயிடுவேன், நீ தனியாக இருக்கணும் இந்த இடத்துல, இந்த இடத்துல நீ தனியாகவே தான் இருக்கணும், ஆனால் ஒன்று அழக்கூடாது, திரும்பி வீட்டுக்கு வந்துடக்கூடாது, நீ அப்பா அப்படின்னு கண்ணில் தண்ணி விடக்கூடாது, புரியுதா, தைரியமாக ராத்திரி முழுக்க நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் கட்டி விட்டுட்டான். ராத்திரி நேரம் கண்ணையும் கட்டி காட்டுக்குள்ளே விட்டுட்டு, நான் காலையில் வந்து நான் தான் இந்த கண் கட்டை அவுப்பேன், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். இது வந்து செவ்விந்தருடைய வழக்கமா, அப்படி அவங்க வேட்டைக்கு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவாங்க காட்டுக்குள்ளே தங்கிறதுக்கு. அப்படி விட்டுட்டு போயிட்டான். முதல்ல பையன் தைரியமாக இருந்தான், கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் பயம், மலைப்பாம்பு போகிற அந்த சத்தம், புலியோட உருமல், அப்படியே பயம் வருது. ஆனால் அழலை அழலை, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உட்காந்து விடிய நேரம் வெயில் படுற நேரத்தில், அப்பா இனிமேல் கவலை இல்லை அப்படின்ற நினப்பில் அந்த கண்கட்டை திறக்க வேண்டிய நேரம், அவங்க அப்பா கண்கட்டை திறந்த உடனே அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இந்த பையன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இவ்வளோ நேரம் நீ எங்கப்பா போயிருந்தேன் அப்படின்னா, நான் எங்கடா போயிருந்தேன், இங்கே தாண்டா இருந்தேன், உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன் அப்படின்னு அந்த அப்பா சொன்னதா ஒரு சம்பவம் முடியும். ஒரு தகப்பன் விலகி நிற்பதை போல் தெரிந்தாலும் அந்த தகப்பனால் ஒருபோதும் பிள்ளையை விட முடியாது. அது மாதிரி இறைவன் என்ற தகப்பனும் நம்மிடத்திலிருந்து இல்லாதது போல் எங்கேயோ இருந்தாலும் எப்போதும் நம்மோடு இருக்கிற ஒரே தகப்பன் இறைவன் மட்டும்தான். எப்போதும் நம்மோடு இருக்கிற ஒரே தகப்பன். நீங்கள் கூட யோசிப்பீங்க, அப்படி எங்கடா உட்காந்துருக்கான்னு, நம்ம டிஎன்ஏல நம்ம அப்பன் இருக்கிறான்னா அப்பனுக்கு அப்பனும் இருக்கிறான், நம்ம டிஎன்ஏல அப்பன் இருக்கிறான், அப்பனுக்கு அப்பன் இருக்கிறான்னா அப்பனுக்கு அப்பனான ஆண்டவனும் உட்காந்துருக்கிறான் ஒவ்வொருத்தனுக்குள்ளையும் இல்லையா. அதை எவ்வளோ அழகாக நினச்சி 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 அனுபவிக்கிற மாதிரி கண்ணதாசன் இந்த அருமையான பாடலை பாடினார். அது ஒரு பெரிய விஷயம் தான். கருப்பு சட்டை போட்டால் கூட கடவுள் வாழ்த்தோட தான் தொடங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரப்பா ரமணனுக்காகவே போடுறது. ஆத்மாவை புத்திரக அப்படிம்பாங்க சிவம், உன்னுடைய ஆன்மாவே தான் உன்னுடைய மகனாக பிறக்கிறான், அதனால குறை கூறாதேன்னு வரேங்க அப்பா. ஆன்மாவே மகனாக அப்பாவை சொல்லலாமோ, அப்பாவை சொல்ல அப்படி இருக்கு. கண்ணதாசன் அப்படின்னும் போது அவர் சொன்ன மாதிரி ஒரு 6 அடி உயரமுள்ள அப்பாவி, எஸ்பிஎம் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு தெரியாதுதா. ஞானத்தால் எட்ட ஒன்னா வானத்தை தனது தமிழ் கானத்தால் துழவியவன் கண்ணதாசன். ஞானத்தால் எட்ட ஒன்னா வானத்தை தனது தமிழ் கானத்தால் துழவியவன் கண்ணதாசன், அதை கள்ளேந்தி சொல்லி சென்ற காதல் நேசன். மோகத்தை போகமெனும் ராகத்தில் ஏற்றி, மோகத்தை போகமெனும் ராகத்தில் ஏற்றி அதில் சோகத்தை தூவியவன் கண்ணதாசன், புது யோகத்தை தந்து சென்ற காதல் நேசன். அதனால்தான் கண்ணனை பாடும்போது உன் போகநிலை கூட ஒரு யோக நிலை போல், மோகநிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும் அப்படின்னு பாட முடிந்தது. அவரு அவருடைய கருத்தை ஏற்றி சொல்லியிருக்காருங்க. அது கூட பாடலாம், நீ நல்லா அது வேண்டாம் வேண்டாமா, நீ சொல்லு, இல்லை நீ தான் பாட வந்திருக்கிற, பாடதான் சரி, அந்த பாபத்தில் நடக்கிறது கோரப்படாது. ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்லிட்டு மேலே போனால் தான் பொருத்தமாக இருக்கும். ரொம்ப பேர் வந்து என்னுடைய சொற்பொழிவு கேட்டுட்டு யார் யா இந்த ஆளெல்லாம் மேடைக்கு கொண்டு வந்தான் அப்படின்னாங்க, போச்சுடா இவர் தாங்க. சும்மா நான் எங்கேயோ இருந்து ஒரு முழுக்க பணியிலிருந்தெல்லாம் ஓய்வு பெற்று இனிமே ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து, கையில் காசு இல்லாத போது, மனசில் காலி மட்டும் இருக்கும் பொழுது ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒதுங்கி நானையும் மனைவியுமா எஞ்சி இருக்கின்ற நாட்களை தியானத்தில் அப்புறம் கொஞ்சம் எதாவது படித்து கழிக்கலாம் அப்படின்னா, சுகி சிவம் ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ரமணன் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், நீங்கள் அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு முன்ன அறிமுகம் இல்லாதவர்கள் என்னை கூப்பிட்டு அப்படித்தான் என்னுடைய மேடை ஏற்றம் என்பது நடந்தது. அது நல்ல வேலை, இப்போ கை தட்டினதுனால நான் எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி பார்த்தேன் நான், பரவாயில்ல. அது
உன் மீது உள்ள ஒரு பேச்சில் ரெண்டு வகை இருக்குங்க. முழுக்க முழுக்க அரிதாரம் பூசாத நடிப்பாக பேச்சை பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்துகிறவர்கள் பேசுகிற பேச்சு என்று ஒன்று உண்டு. இப்போ மேடையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிதாரம் பூசாத நடிப்புக்கு இருக்கிற வரவேற்பு உள்ளதை உள்ளபடி பேசுனா இருக்காது. இது யதார்த்தம். அப்போ நீ எப்படி ஒரு நாள் ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா? நான் ரெண்டுலேயும் ப்ளே பண்ணுவேன். சில நேரத்தில் டெக்னிக்கலாக பேசி பார்ப்பேன், சில நேரத்தில் டெக்னிக்கோடு பேசி பார்ப்பேன், எது எடுபடுதோ பேசுவேன். சில நேரத்தில் அப்படி அடித்தேன்னா சத்தியத்தை நேராக போய் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவேன். எல்லாமே அது ஒரு 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 காலம், அந்தந்த நேரம் அதுக்காக செய்வோம். ரமணன் வந்தபோது சொன்ன, ரமணா நீ உன்னுடைய மனோநிலையில் ஒரு மகாகவிக்குரிய இயல்போடு இருக்கிற, ஆனால் நீ நேராக ஸ்டேஜில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் உன்னுடைய இயல்பை மக்கள் ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், உன்னை அங்கீகரித்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ஆனால் விடக்கூடாது, நீ உன் பேட்டனை மாற்றிக்காத, இதை மக்களை ஏற்றுக்க வைக்கணுமே ஒழிய மக்கள் எதிர்பார்க்கிற வேஷதாரி பேச்சு வேண்டாம், அது உனக்கு ஒருபோதும் வேண்டாம், கொஞ்சம் லேட்டாகலாம், ஆனால் நீ எப்படியும் அதை அந்த இடத்த நீ அடைஞ்சு தான் தீருவே அப்படின்னு நான் விரும்பினேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முத்தையா மற்ற நண்பர்கள்லாம் ரமணன் எப்படியாவது நிறைய பேசணும் பேசணும் ஆசைப்பட்டோம். அது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளம் இந்த அரங்கு நிறைந்திருக்கிற உங்களுடைய அன்பு. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த வெற்றிக்கு காரணம் உன்னுடைய அன்பு சிவம், அதனால தான் இது நடந்தது. அப்புறம் பாராட்டிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர். ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சு. இந்த பாட்டல் இப்ப ஒன்னு சொல்லிடணும், இந்த பாட்டெல்லாம் தேர்ந்தெடுத்தது சுக்கி சிவம் தான், கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் தேன்கிண்ண மாதிரி. ஆனால் அதுக்கு விளக்கம் அவர் சொல்லுவார் ஏன் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் இவனே இவன் அவனே, அட இன்றும் இல்லை நாளை இல்லை இரவில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை. ஓஹோ ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தால் அது மடமை, ஆஹா பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடைமை, ஓ கையில் கிடைப்பதை வீசி நடப்பதுதான் என் கடமை, அந்த பெருமை எந்தன் உரிமை, நல்ல வெள்ளி தொட்டு அள்ளிக்கிட்டு துள்ளி துள்ளி ஆட விட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் தனி மகிமை. ஓ ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி நல்லா அனுபவிச்சுட்டு. இந்த கவிஞனுக்குன்னு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாருங்க, மடைய மூடல்னா திட்டுறாரு. எல்லாருக்கும் அப்படி திட்டணும்னு ஒரு ஆசை தான், ஆனால் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. கவிஞன் எவ்வளவு கோபமா இந்த உலகத்துல எவ்வளவு பேர் மடையனா இருக்கான், நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், ஆக நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். இந்த மனுஷ மனசு இருக்குது, அதுக்கு வந்து ரெண்டு காலத்துல தான் சாஞ்சு நிக்க தெரியும். ஒன்னு அது இறந்த காலத்துல போய் நின்றுக்கும், இல்லாட்டி எதிர்காலத்துல போய் நின்றுடும். உடனே நீங்கள் கேட்பீங்க நிகழ்காலத்தில் நிற்காதான், ஒரு ரகசியம் சொல்கிறேன், நிகழ்காலத்தில் மனசு நிற்காது, ஏன்னா நிகழ்காலத்தில் மனசே இருக்காது. அந்த நிகழ்காலம்னு ஒன்று நிகழ்கிற போது மனசு சாட்சியாக இருந்து அதை அனுபவ அது பார்க்காது, அதனால் நிகழ்காலம் இருக்கிற போது மனசு இல்லாமல் போகுது. ஏன் நிகழ்காலம் சுகம்னு கேட்டால் மனசு இல்லாமல் போகிறதால தான் நிகழ்காலமே சுகமாக இருக்கு. எங்கே மனசு இருக்கோ அங்கே எப்போவுமே ஏதாவது ஒரு நெருடல் ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நடந்ததை எண்ணி அவனும் மூடன், நடப்பதை எண்ணி அவன் மடையன். இந்த மூடனுக்கு மடையனுக்கு மத்தியில் மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை போட்டார் கண்ணதாசன். மூடனாவும் இருக்காத மடையனாவும் இருக்காத, பின்ன எப்படி இருக்கணும், அவன் நல்ல ரசிகன். இந்த வாழ்க்கையவே ரசிக்க பழகணும், அதாவது என்ன நடக்குதோ அதை ரசிக்கிறதுக்கு பழகணும். சமயத்தில் கஷ்டங்கள் நிறைய வரும், அதையும் ரசிக்கணும். கஷ்டத்தையும் ரசிக்க தெரிகிறது தான் மனுஷ வாழ்க்கையினுடைய உயர்ந்த பழக்கம். நம்ம நினைக்கிறபடி எப்போவுமே வாரியார் சொல்வார், பாயசம் சாப்பிட்ணாப்பா அப்பப்போ ஊறுகாய் தொட்டுக்கணும் பாம்பார், ஊறுகாய் ரெண்டு நக்கு நக்கிட்டா பாயசத்தில் ஒரு டம்ளர் குடிச்சுடலாம்பா அப்படிம்ப. இதுக்கு கான்ட்ராஸ்டான டேஸ்ட் போகும்போது அது மறுபடியும் அது நமக்கு சுகமாக தெரிய ஆரம்பிக்கும்.
அதனால் கடவுள் துன்பத்தை கொடுத்திருக்கிறார் என்ற பொருள் அல்ல, இன்பத்தை புரிந்து கொள்வதற்காகவே துன்பத்தை கொடுத்திருக்கிறார். இல்லாட்டி இன்பத்தினுடைய அருமை தெரியாது, இன்பத்தினுடைய அழகு தெரியாது, இன்பத்தினுடைய சுவை தெரியாது. அதை நிகழ்காலத்தில் நிற்றல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தை நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அருமையான கருத்தை, எளிய எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் தான் சிறந்த ரசிகன். பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடைமை, பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தால் அது மடமை. நரேந்திர மோடிக்கு முன்னாடியே இதை கண்ணதாசன் சொன்னது பெரிய விஷயம். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு தெரியுங்களா, மோடி பண்ணதே சந்தோஷமான விஷயம்னு தெரியுங்களா, அதில் கருப்பு பணம் வெளியில் வந்ததோ இல்லையோ, அவன் வீட்டில் பொண்டாட்டி வச்சுருந்த பணம் வெளியில் வந்தது, அது அவ்வளோ நாளாக உள்ளே இருந்த பல பேருக்கு அப்போ தான் வேறு ஒன்றும் வழி இல்லாமல் வெளியில் வந்தது. பணங்களை எல்லாம் பதுக்கி வைப்பால் அது மடமை, ஆகா பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடைமை. இந்த நிகழ்காலத்தில் நிற்றல் அப்படிங்கிற ஒரு அருமையான ஹையஸ்ட் ஃபிலாசபியை இந்த கவிதையில் அவ்வளோ அழகாக கண்ணதாசன் சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஒரு கவிதைக்குள்ள அடக்குவது என்பது அவருடைய பெரிய ஆற்றல். சிவம் பாரதி இதை இன்னும் அழகாக சொல்வார், மனசுக்கு ரெண்டே குணம் தானே, ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், அடுத்ததில் நில்லாமல் அடுத்தடுத்து உலாவுவாய். எந்த ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், எது நமக்கு உதவாதோ, எது நம்மை துன்பத்தில் ஆழ்த்துமோ அந்த ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், அடுத்ததில் நில்லாமல். அதான் அந்த வாரியார் தான் சொல்லுவார், எக்ஸிபிஷனுக்கு போகும்போது மொதல் கடையில் பார்ப்பானா பெரட்டி கிரட்டி எல்லாம் பார்த்துட்டு, இல்லை வேணா நாலு கடையை பார்த்துக்கலான்ட்டு மொத்தமும் ரவுண்டு முடிச்சுட்டு திரும்ப மொதல் கடையிலே வாங்குவாங்க. அடுத்ததில் நில்லாமல் அடுத்தடுத்து உலாவுவாய், அதே சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் தொலைந்தேவோம் திரும்பி வாரான். அந்த உற்சாகத்தை நம்ம கண்ணதாசனுடைய பாடல்களில் நிறைய பார்க்கலாம். ஜெயகாந்தன் ஒரு வார்த்தை சொல்லுவார், இது போனாலும் செய்யுங்க ஆனால் நம்பிக்கை இல்லாதவன் கவிதை எழுத வரக்கூடாதுன்னு. ஏன்னா இவனுடைய துன்பத்தில் மற்றவங்களையும் போட்டு மூழ்கடித்து விடுவான், நம்பிக்கை இல்லாதவன் கவிதை எழுத வரக்கூடாதுன்னு. ஸோ நம்பிக்கை தரக்கூடிய வாசகங்கள், அதாவது ஒரு கவிதை என்பது நம்முடைய கவலைகளுக்கு தீர்ப்பு வழங்குகின்ற சமாச்சாரம் அல்ல, அந்த கவலைகளை காட்டிலும் உயரமாக நிற்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் நம்பிக்கை. அப்படி இருக்கு. அடுத்த பாட்டு மனது பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் ரமணன். மனம் என்பது எண்ணம் தான், வரிசையாக எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருப்பதுதான் அந்த மனதினுடைய இயல்பு. திருவாசகத்தில் ஒரு வரி வரும், வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க அப்படின்னு. இந்த வேகம்ங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறதுன்னு பழைய உரையாசிரியெல்லாம் எடுத்து பார்த்தா வெவ்வேறு பொருள் சொல்கிறாங்க, என்ன வேகத்தை இறைவன் கெடுக்கிறான். பட் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, மனதினுடைய வேகத்தை நிறுத்துவது தான் வேகம் கெடுத்த ஆளுதல். ஏன்னா ஒரு எண்ணம் அதுக்கு அடுத்த எண்ணம் அதுக்கு எடுத்த எண்ணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சம்பவம், பகவான் ரமணர் இடத்துல ஒரு விளக்காரன் வந்து பேசுகிறான், பகவான் ஐ எம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ், ஐ வாண்ட் டு சீ காட், வேர் கேன் ஐ சீ ஹிம், ஐ வாண்ட் டு சீ காட், ஐ எம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ், ஐ வாண்ட் டு சீ காட் அப்படிங்கிறான். ஒரு செகண்ட் ரமணர் சொல்கிறார், லுக் பிட்வீன் டூ தாட்ஸ், லுக் பிட்வீன் டூ தாட்ஸ். ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம், ரெண்டு எண்ணங்களுக்கு மத்தியில் நீ பார்த்தா கடவுள் கிடைப்பார்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் அது. அதுக்கு ஜஸ்டிஸ் மகராஜன் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்வார். ஒரு காலத்தில் நீதிபதிகள்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் பேசுகிறவங்களாம் நீதிபதி ஆகிட்டாங்க. எனக்கு நீ சந்திராஷ்டம்னு நினைக்கிறேன், அது விடுங்க. அதாவது எவ்வளோ அழகாக ஜஸ்ட் மகராஜன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் பாருங்கள். இப்போ ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருக்கும்போது ரயில் கடகடகடகடகடகடன்னு ஓடுது. அந்த ரயில் கடகடகடன்னு ஓடும்போது எதிர்த்த பிளாட்ஃபாரத்தில் வடை விற்கிறவனோ கடை வச்சிருக்கிறவனோ தெரிவானா தெரியமாட்டான். இந்த ரயில் வேகமாக ஓடும்போது எதிர்த்த பிளாட்ஃபாரத்தில் யார் இருக்கா என்ன ஏதுன்னே தெரியாது. அந்த ரயில் பெட்டி ஸ்லோவாகி அப்படி மெதுவாக போகும்போது ஒரு ரயில் பெட்டிக்கும் இன்னொரு ரயில் பெட்டிக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதில் வடை விற்கிறவன் தெரிய ஆரம்பிப்பார். இதே மாதிரி மனதில் ஓயாமல் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதால் தான் நமக்கு கடவுள் தெரியவில்லை. இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் கொஞ்சம் நிறுத்தம் பார்த்து விட்டால் அந்த இடைவெளிக்குள் கடவுள் தெரிய தொடங்கும். லுக் பிட்வீன் டூ தாட்ஸ், ஒரு செகண்டாவது மனசை நிறுத்தணும். அந்த மனசை எப்போ நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டால் நிகழ்காலத்தில் மட்டும்தான். நீங்கள் எப்போ கடந்த காலத்துக்கு போயிட்டாலும் உங்கள் மனசை ஆக்டிவேட் ஆகிடும்,
அப்போ அப்படி இருந்ததே, அப்போ இப்படி இருந்தது, எதிர்காலத்தில் என்ன ஆகணும், எப்போ அது மனசு அப்படியே போயிடும். இந்த மனம் என்பது இல்லாமல் போகிற கணம் நிகழ்காலம் என்பதால் நிகழ்காலத்தில் இருக்கிறவன் ஞானம் அடைகிறான். அவன் ரசிகனாகவும் இருக்கிறான், ஞானம் அடைகிறான். இப்போ கூட நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ண முடியும். வரும்போது பஸ்ஸில் இருந்த கூட்டத்தையோ வீட்டுக்கு போய் பழைய புளியோதரை திங்க போகிற கஷ்டத்தையோ நீங்கள் ரெண்டையும் நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணதாசனுடைய சுகானுபவம் போயிடும் இல்லையா? நிகழ்காலத்தில் நிற்றல் தான் வாழ்வின் ரகசியம். எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால், இந்த ஹையஸ்ட் ஃபிலாசபியை தெருவில் போகிறவனும் வருகிறவனும் பாடும்படியாக செய்த ஒரு ஞான மேதை கண்ணதாசன். எண்ணமல்லால் ஏது மனம், ஏறி அடக்க ஓர் திண்ணமல்லார்க்கு என்றும் திரை. நம்ம குரல். எண்ணமல்லால் ஏது மனம், ஏறி அடக்க ஓர் திண்ணமல்லார்க்கு என்றும் திரை. இந்த மனம் பற்றி இன்றில் வாழ வேண்டும்ங்கிறத கண்ணதாசன் சொல்கிறது. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து இந்த மனம் போதலம்பர் போதலன்னு இதனுடைய டிசைன் சரியில்லை, ஏன்னா அது என்னுடைய என் வசத்தில் இல்லை. ஒரு அவர் சிவம் சொன்ன மாதிரி ஒரு எண்ணம் அப்புறம் இன்னொரு எண்ணம் துரத்திக்கிட்டே வருது. அதுக்கு பதிலாக நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று, தனியாக கம்பார்ட்மெண்ட் பண்ணி பிரித்து கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்வார். இல்லை இப்போ ரெண்டு வீடு இருக்கணும்னு அவசியமாக நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, ரொம்ப அழுத்தமாக சொல்கிறீங்க. இல்லை ரெண்டு வீடுன்னு சொல்லும் பொழுது என்னுடைய தந்தையார் சொல்லுவார், ஒரு ஞானியின் பிறகு யார் தான் செய்த அதே தவிர மீண்டும் செய்யாதவன் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகணும் திரும்ப, இந்த ஞாபகத்தோடு பேசுவோம். அடுத்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு மன்னவன் வந்தான். நீ தான் பாடணும். இல்லை இல்லை நீ பாடு, ஃபுல்லாக பாட வேணாம். ஐயோ கொஞ்சம் ஒரு ரெண்டு வரி பாடு, அதோட நயம் பண்ணி சொன்னேன்னா நானும் நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம். அவங்களும் நல்லா வந்தவங்களை வன்முறை, அதாவது நான் ஒரு வரியை ரசிக்கிறதுனால அதை கொடுத்துட்டேன் இல்லையா. அந்த பாட்டில் ஏதோ ஒரு வரி, நம்ம ஜக்கி வாசுதே ஒரு அருமையான கதை சொல்வார். சங்கரம் பிள்ளைன்னு அவர் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்குவார் ஒரு இஷ்டத்துக்கு. அந்த முல்லாமாரெலாம் அவருடைய கேரக்டர் அது சங்கரம் பிள்ளை. ஒரு இன்ஜினியர்கிட்ட பிளான் கொடுத்துட்டு நீங்கள் வீடு கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்கன்னு அவர் கொடுத்த எல்லா பிளானையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரான். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அந்த இன்ஜினியர் கடுப்பாய் கேட்டாராம், எதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க? ஒரு பித்தளை கும்பிடு ஒன்று வச்சுக்கிட்டு இதை கதவில் வைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் இன்னும் கொடுக்கல. அவர் ஒரு பித்தளை கும்பிடு வச்சுருக்கிறார், அதை கதவில் போட்டு கொடுத்தாதான் அந்த வீடு யார் கொடுக்குற பிளானையும் அவர் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அது மாதிரி இந்த மன்னவன் வந்தானடி பாட்டு நான் கேட்கும்போது ஒரு ஒரு வரியில் நான் ரொம்ப திகச்சு போய் நிற்பேன். நான் பாடமாட்டேன். மன்னவன் வந்தானடி, மன்னவன் வந்தானடி, மஞ்சத்திலே அமர்ந்து நெஞ்சத்திலே அமர்ந்த, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. சாதாரணமா இது பிழை. ஒரு பொண்ணு மனசுல ஒருத்த இடம் பிடிக்கணும்னா மனசுல இடம் பிடிச்சுதான் படுக்கையில இடம் பிடிக்கணும். மனதில் அமர்ந்து பிறகுதான் படுக்கையில அமரணும். ஆனா மஞ்சத்திலே அமர்ந்து என் மனதிலே அமர்ந்த, மஞ்சத்திலே இருந்து என் மனதிலே அமர்ந்த அந்த கேரக்டர் என்ன நீங்க அந்த படத்துல பார்க்கணும். அவள் நாட்டியம் மாது, அவ முதல்ல அவனோடு தொடர்பு கொள்ளுகிறாள், அதனால ஆனா அந்த இடத்துல அவள் மாதவி மாறி அவனோட மீது ஒரு காதல் கொள்ளுகிறாள். சோ மற்ற ஆண்மகனா இருந்தா அவன் நெஞ்சத்திலே அமர்ந்து மஞ்சத்தில் அமருவான். இவள் வேறு ஒரு துறையில் வாழ்ந்து விட்டதால் அவன் மஞ்சத்திலே அமர்ந்த பிறகுதான் நெஞ்சத்திலே அமர்ந்தான்ங்கிறத அந்த வார்த்தை அமைப்புல போட்டு விளையாடுறான் பாருங்க. ஒரே வரி, அது போயட்ரிக்கு டெஃபினிஷன் சொல்லுவான், பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் த பெஸ்ட் ஆர்டர். போயட்ரிக்கு பெஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, பெஸ்ட் வேர்ட்ஸ் இந்த பெஸ்ட் ஆர்டர் இல்லையா? அந்த மஞ்சத்திலேக்கு பிறகு நெஞ்சத்திலேயே கொண்டாந்து வச்சு அந்த என்டையர் ஸ்டோரி டோட்டல் கதை அந்த கேரக்டர் டோட்டல் எல்லாத்தையும் உள்ள வைக்கிறாரு பாருங்க. அந்த ரெண்டு வரைக்கும் அதாம அந்த பாட்டை உங்ககிட்ட கொடுத்தேன், முடிஞ்சா பாடு. அதை பற்றி ஒன்று, செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுத்தேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுத்தேன்டுவே. அவ்வளவுதான், இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன். உண்மையில சார், அந்த காலத்துல பி சுசிலாவுடைய வாய்ஸ் வந்து சார் ஒரு கோல்டன் வாய்ஸ். நீங்க அது மாதிரிலாம் வாய்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு டிஃபிகல்ட்டான விஷயத்தையும் அவர் வீண மாதிரி ஒரு குரல், அந்த குரல் அந்த அம்மா கொடுக்கறது அப்படின்னா அது ஒரு பொற்காலம்னு சொல்லு. எம்எஸ்வி
கண்ணதாசன், டி எம் சௌந்தரராஜன், ஸ்ரீ சுசீலா, சிறுகாழி கோவிந்தராஜன், அதுவும் ஒரு பெரிய பொற்கால். நான் எம்எஸ்வி அண்ணன் அவர்கள் நடத்தின கண்ணதாசன் விழாவில் பேசினேன். அப்பவும் எங்கள் ஐயா எஸ்பிஎம் வந்திருந்தாங்க அந்த விழாக்கு வந்து. அவங்க விழா அமைக்கிறது அவங்க தான். இப்போ மெட்ராஸில் எந்த விழா நடந்தாலும் எஸ்பிஎம் சாரை கேட்காம விழா நடத்த முடியாது. அவர் ஓகேன்னு சொன்னா தான், டைரக்ஷன் எஸ்பிஎம் தான் எல்லா விழாவுக்குமே. அதை விட அவர் ஒரு விழா கூப்பிட்டோம்னா சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறது தான் மரியாதை. அந்த கடிகாரம் அப்படி பார்ப்பார். எம்எஸ்வி நடத்தின ஒரு அருமையான விழா. அப்ப அந்த காலத்துல கண்ணதாசனுக்கு இருந்த ஒரு ஏற்றம் என் மனசுல பட்டதை நான் ஓபனா சொன்னேன். நீங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் கே வி மகாதேவன் அவர்களும் இசையமைத்த காலம். கவியரசு கண்ணதாசன் சினிமாவுக்கு பாட்டு எழுத வர்ற, சினிமா பாட்டு அமைக்கிற அந்த காலம். என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அப்போது கவிதை மகாராஜாவாக இருந்தது, பின் பாட்டு என்பது சிம்மாசனமாக தன்னை வைத்துக் கொண்டது. அதாவது எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை சிம்மாசனமாக இருந்தது, கண்ணதாசனுடைய கவிதை மகாராஜாவாக இருக்கிறது. அற்புதம், அற்புதம். அந்த கண்ணதாசனை ஒரு மகாராஜா என்று ஒப்புக்கொள்ளுகிற பெருந்தன்மை எம் எஸ் விக்கு இருந்தது. இவருடைய கவிதை பெரிய கவிதை, இந்த கவிதைக்கு நம்ம உரிய சிம்மாசனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பெருந்தன்மை எம் எஸ் விக்கு இருந்தது. சூப்பர். இதோட நிறுத்திருந்தா எனக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அப்புறம் எம்எஸ்வி அண்ணனுக்கு பிறகு ஏற்பட்ட காலத்தில் என்னன்னு கேட்டா, இசை வழங்குகிறவர்கள் தங்களை அரசராக எண்ணிக்கொண்டு கவிஞர்களை பிச்சைக்காரர்களாக எண்ணத் தொடங்கிய ஒரு கொடுமை தோன்றிவிட்டது. அதாவது கவிதைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரல அவங்களுக்கு. நான் என்னுடைய இசை தான் எல்லாமே, அந்த இசைக்காக தான் பாட்டே இருக்கு அப்படின்னு சொற்கள் முக்கியம் இல்லை, பல்லவி முக்கியம் இல்லை, அது என்ன பாட்டுங்கிற பதிதல் முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு போறாங்க. அதில் என்ன நடந்து போச்சு அப்படின்னா, இது என்ன கவிதை என்ன பாட்டு அப்படிங்கிறதே நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாமல் போச்சு. ஸோ ஒரு கண்ணதாசன் மட்டும் வெற்றி பெறவில்லை, கண்ணதாசன் வெற்றி பெற்றதில் எம்எஸ்வி போன்றவர்களுடைய பங்களிப்பு மிக 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 அதிகம் அப்படிங்கறத இந்த நேரத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம். நீ பிசிஎஸ்ல சொன்னோன்னு எனக்கு எம்எஸ்வி ஞாபகம். பிசிஎஸ்ல சொன்னோடனே நம்ம முத்தையா கோயம்புத்தூர்ல கண்ணதாசன் விழா கூப்பிட்டு இந்த முறை எல்ஆர்எஸ்வரிக்கு கண்ணதாசன் விருது கொடுத்தாங்க, சென்ற முறை பி சுசீலாவுக்கு. எனக்கு வாழ்த்துறை போட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறது இந்த மாட்டை அவங்கள்ட்ட தெலுங்கில் சொன்னேன். அந்த முந்தும் அடுத்தும் நானும் எல்லோரும் முன்னாடி கேட்குறேன், அபத்தம் செப்ப கொடுத்து நிஜமே செப்பாலி போய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும் அப்படின்னு. பிடிக்காதவன்ட்டு புரியுமா புரியாதவன்ட்டு ஏன்டண்டி இது ஏன்டண்டி அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னேன், உன்னை ஒன்று கேட்பே உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும், காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. என்ன குரல்? தேன் குரல். அந்த உச்சரிப்பு, தாய்மொழி தெலுங்குனா கூட உச்சரிப்பு வந்து அவ்வளவு அருமையான உச்சரி, அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பு. ஆமாம். நம்ம நண்பர் பாலா அங்கே எங்கேயோ உட்காந்துருக்கு, எங்கே பாருங்க. ஆ, அது இருக்கார். அவர் இதெல்லாம் ரசித்து ரசித்து சொல்லுவார். எவ்வளோ கஷ்டம் சுசீலா போட்ட அவங்க பாடின பாட்டை இப்போ பாடி பார்க்கும்பொழுது தான் தெரியுது எவ்வளோ சிரமம் பாட முடியாது அப்படின்றது எடுத்து சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்வி ஒரு முறை சொல்லியிருக்கார், கண்ணதாசன் பாடல்களுக்கு மெட்டு போடுறது சிரமமே கிடையாது, ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இசை ஒளிந்து கொண்டு கண்ணை சிமிட்டி கொண்டு இருக்கும், அதை மொழ வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்வார் எம்எஸ்வி. அது மாதிரி எம்எஸ்வியுடைய மெட்டுக்கு பாட்டு எழுத கண்ணதாசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு கவிதை ததும்பி வருகின்ற மெட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த நாளில் பாடல்கள் எல்லாம் தமிழ்லேயே தானே இருந்துச்சு நம்ம படங்களில். அப்போ எம்எஸ்வியுடைய நீங்கள் மெட்டு கேட்டிங்கன்னா அந்த பின்னணி இசையை நம்ம வாயாலே சொல்லலாம். என்ன கத்தாடி ஞாபகம் இருக்குல்ல, நம்ம நாலாம் நாளாமுக்கு வந்துடுவோம் நம்மளே. அது நம்ம அந்த அந்த நாளில் எங்கள் வயசில் கீமுவில் நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்பொழுது இந்த பாடல்களை பாடும்போது எல்லா பயங்களும் வந்து இந்த பிஜிஎம்மோடு சேர்த்து தான் பாடுவான். அப்போ தான் நமக்கு அப்படி தானே, அப்பா வெரி குட், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட இசை கலைஞர், இசை விற்பன்னர் எம்எஸ்வி, அப்பேற்பட்ட கவிஞர் கண்ணதாசன்,
அப்படியே அந்த பாவம்னா டிஎம்எஸ் மாதிரி இன்னொருத்தர் அந்த கடைசி சிலபிள் வரைக்கும் காதில் கேட்குற மாதிரி பாடுறதுக்கு இன்னொருத்தர் போறோம். இது தேன், எம் சுசீலா வந்து தேன், எல்லாரும் விஷயம்னா அடாவடி. ஆமாம், இந்த ஐயா அத்தான் அந்த மாதிரி காதல்ல அந்த மாதிரி தெரியாது, அந்த மாதிரி ஒரு அடாவடி, ஒரு லில்டிங் வாய்ஸ். அது மாதிரி தத்துவம் எங்க எம்எஸ் பெருமாள் சொல்லுவாரு, எல்லாரும் சரி குரல்லே ஒரு நைட்ல போய் வச்சிருந்தா. அப்படிதான் இருக்கும். ஸோ அவ்வளவு அழகான ஒரு ஒரு கூட்டு குடும்பமா இருந்து நமக்கு உண்மையிலே நம்ம தலைமுறையினர்லாம் வந்து ஒரு பொற்காலத்தை தான் பார்த்தோம் இல்லையா, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் சரி எனக்கு ஃபோன் பண்ணால் தமிழ் தமிழ் நல்லா இருக்கியா தமிழ்ன்னு தான் கேட்பாங்க. ரொம்ப ஒரு பாசமான சகோதரியினுடைய அன்பு, எல்லாரீஸ்வரனுடைய அன்பு. நான் ஒரு முறை சொன்னேன், எம்எஸ் சுப்புலட்சுமியின் இசை எவ்வளவு நாட்டுக்கு தேவையோ அவ்வளவு எல்லாரீஸ்வரியினுடைய இசையும் நாட்டுக்கு தேவை. நான் சொன்னேன், திருப்பதி பெருமாள் எம்எஸ் குரல் நம்பியது போல் எங்கள் தெருவோரத்து மாரியன்னை எல்லாரீஸ்வரியை நம்பி தான் வாழ்ந்து கொடுத்தது. எல்லாரீஸ்வரிக்குன்னு ஒரு குரல், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பேசும் கேளிகள் பேச வரலாம், பிஞ்சு முகத்தை கொஞ்ச வரலாம், காதல் உலகம் காண வரலாம், கன்னிப்பூவில் மனம் பெறலாம். பேசும் கிளிகள் பேச வரலாம், பிஞ்சு முகத்தை கொஞ்ச வரலாம், காதல் உலகம் காண வரலாம், கன்னிப்பூவில் மனம் பெறலாம், கன்னிப்பூவில் மனம் பெறலாம். ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம் பாடும் பொழுதே யாவும் பெறலாம். அடிப்போம். அதான் சொல்லுவார் எங்கள் வாத்தியார், இந்த பள்ளிக்கூடத்தில் மனப்பாட பகுதி பாட்டெல்லாம் இந்த மாதிரி சினிமாவில் போட்டு விட்டாச்சுன்னா ஈஸியாக பசங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. அது சிலபஸில் வச்சு கழுத்து இருக்கக்கூடாது, அது சினிமாவில் சேர்த்து விட்டுட்டு இதே மாதிரி பாட விட்டாச்சுன்னு வச்சுங்க. சுலபமாக சுலபமாக அந்த அந்த பிஜிஎம்மோட கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி ரொம்ப வெரி குட். இந்த ஒரு நல்ல பாட்டு, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அது கண்ணதாசனுடைய சொல்ல நினைக்கும் போது இதைத்தான் நினைக்கணும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. நீ பாடம் அப்புறம் சொல்றேன், நடுவில் நிறுத்திக்கும். சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம். காதல் பாட்டுல கூட திருவாசகத்தை சேர்க்க முடியும்னு ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்குல்ல. மாணிக்க வாசகருக்கே ஒரு கிளுகிளு பாடு. கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்குமுந்தன் உருவாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா. அந்த காட்சி அமைப்பில் ஒரு அழகு இருக்கு, அதில் சிவாஜி கணேசன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், சரோஜா தேவி அப்படி நடந்து போகிற மாதிரி முன்னையும் பின்னையுமா அந்த காட்சியை அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டில் நான் ரெண்டு வரி, எனக்கு எல்லாமே மொத்தமாக பிடிச்சா கூட நான் ரெண்டு வரி நான் ரொம்ப ரசித்த வரி எதுன்னு கேட்டால், உண்டென்று சொல்வது உந்தன் கண் அல்லவா, இல்லை வண்ண கண் அல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா. மீன் ஒரு காலத்தில் இந்த கவிஞர்கள் ரொம்ப போய் சொல்லுவாங்க, பெண்களுக்கு இடையில்லை 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 இடையில்லையா இடையில்லையா இடையில்லை. இது வந்து கம்பன் காலத்திலேருந்து இந்த டகுள் உண்டு, அதுக்கு முன்னாடியே உண்டு.
பெண்களுக்கு இடை இல்லை அப்படின்னு சொல்கிறது. கம்பன் ரொம்ப ரொம்ப அதாவது இல்லைன்னு சில பேர் சண்டை போட்டாங்களாம், ஆம்னு சில பேர் சண்டை போட்டாங்களாம். எப்படின்னா கடவுள் உண்டு இல்லைன்னு சண்டை போட்ட மாதிரி சீதைக்கு இடை உண்டு இல்லைன்னு சண்டை போட்டாங்களாம். அப்பா அதில் என்ன தெரியுமா அசம்ஷன், இடை இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்க முடியாது, மேலே அந்த இடத்துலையும் கீழே அந்த இடத்துலையும் தனித்தனியாக நிற்க முடியும். அப்போது அது இல்லாதது மாதிரி தெரிஞ்சாலும் அது கண்டிப்பாக இருக்குதுன்னு முடிவான மாதிரி, கடவுளும் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அது இருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு தகுதியாக அந்த இடையோட சொல்லி கம்பன் வந்து அவர் பாட்டை பாடினார். ஆனால் அந்த கண்ணதாசன் இந்த பாட்டில் என்ன ஒரு அழகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பையனை பார்த்து, தம்பி உனக்கு பள்ளிக்கூடம் உண்டா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுமா, இன்னைக்கு வந்து உனக்கு ஸ்கூல் உண்டா, இல்லைன்னு வச்சுங்க, இல்லை இந்த உண்டுங்கிறதுக்கு எப்படி மேலேருந்து கீழே தலை அசைக்கிறது உண்டுங்கிற வழக்கம், இல்லைங்கிறதுக்கு இப்படி தலையாட்டுறது வழக்கம், இடத்துலேருந்து வலது பக்கம் பாருங்களேன், அந்த கண் மேலேருந்து இப்படி கீழே இறங்குது, கண் மேலேருந்து இமை மேலையும் கீழே இப்படி போய் வர்றதுனால உண்டென்று சொல்வது உன் கண் அல்லவா. ஏன்னா அந்த கண்ணு அந்த ரப்ப மயிர் அப்படி, அது சரோஜாதேவி ரப்ப மயிர் ஒரு 1.5 அடி இருக்கும், இந்த கண்ணில் ஒரு கிளிப் போட்டிருப்பாங்க அவங்க, அதனால கொஞ்சம் ஓ இந்த சரோஜாதேவிக்கு உடனே வருத்தம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு ரகசியம் தானே, சாரதா நம்பியாருனுடைய லட்சிய தேவதையே சரோஜாதேவி தான். அவங்க கல்லூரி படித்த காலத்தில் அவங்களுக்கு வந்து தான் சரோஜாதேவினே ஒரு நினப்பு அந்த காலத்தில். அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் அவமானப்பட்டது போதாது, இப்போ இதை சரோஜாதேவி ஒத்துக்கணுமா, அதுதான் அவங்க தான் கோவப்படுறாங்க, அவங்க தான் கோவப்படணும். சரி விட்டுருங்க, அந்த சரோஜாதேவி அந்த கண்ணை அப்படி மூடி திறக்கிற காட்சியை காட்டுவாங்க இல்லையா, அந்த ரெப்ப அது வந்து அப்படி அசைதில் உண்டென்று சொல்வது. அப்புறம் ஒரு ஷார்ட் அந்த நடந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த இடையை இப்படி இப்படி அசைச்சிட்டு அந்த இடது பக்கம் வலது பக்கம் அசைக்கிற போது இல்லை இல்லைன்னு இடை சொல்லுதான், உண்டுன்னு கண்ணு சொல்லுதான், உண்டென்று அதாவது இந்த கவிதை அதுக்கு ஒரு பிக்சரைசேஷன். அந்த இடத்த பார்க்கும் போது பார்த்துட்டு இருக்கேன், என்ன 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 அழகு இல்லை, என்ன அழகு தாளம் மாதிரி தானப்பா, தாளம் தட்டுலையும் இல்லை வீச்சிலையும் இல்லை, தட்டுக்கும் வீச்சுக்கும் நடுவில் இருக்கு, நீ இடையை அப்படிதான் நினைக்கிறேன். இத கண்ணாசன் இன்னொரு பாட்டுல இந்த சொல்ற, இன்னைக்கு இந்த பாட்டு பார்க்க முடியும், அண்ணன் நடை பின்னுவதே கன்னியிளமானே, யார் விழிகள் பட்டனவோ கன்னியிளமானே, சின்ன இடை மின்னல் எல்லாம் கன்னியிளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னியிளமானே. ஒரு கவிஞனுடைய பல கவிதைகளை பார்த்தோம், ஒன்றுக்கு இன்னொரு இடத்துல பொருள் இருக்கும், ஒன்றுக்கு இன்னொரு இடத்துல ஒரு அழகான முரண் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கு. இன்னொன்று, நான் என்னுடைய தந்தையார் இதெல்லாம் இதெல்லாம அவங்க அப்பா சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லாது நினைக்காதீங்க, சொல்லி கொடுத்தாரு தான். எங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த பொழுது, எந்த வீடுன்னு சொல்ல மாட்டேன், எதிரே இருந்த பொழுது ஒரு பெண் சாதாரணமாக வந்துட்டு போகும், அப்புறம் திடீர்னு பார்த்தா அது வந்து இப்படி நடக்குது, தெருவில் இப்படி தானே எனக்கு நடக்கணும், இப்படி இப்படி இது எந்த ஜென்மத்தில் அந்த தெரு கோடி வரைக்கும் போகும் தெரியல, என்னப்பா இப்படி நடக்கு, நடா புரியாமல் வயசுக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த பருவம் அடைந்த பெண்களுக்கு அப்படி நடை வரும் அப்படின்றார். இது ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தில் ஒரு குறிப்பாகவே சொல்றாங்க, தெரியுமா பூ கீமு கீமு சரி காமு கல்யாணத்துக்கும் வச்சுக்கேன், ஏங்க தப்பா போச்சு. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இதெல்லாம அப்பா பேசுவார்னு, அப்படி பேசுறவர் தான் சரியான அப்பா. ம் பாருச்சுட்டேன், அப்பா ஒரு சிறந்த நண்பனா இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு எப்படி வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏற்படுகிற போது தாய் தோழியாக இருக்கிறாளோ அதே மாதிரி அப்பாவும் நண்பனாக இருக்கணும். அப்படி அப்பா முடியாத பட்சத்தில் அந்த ரோலை யார் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா வீட்டில் தாய் மாமா. அந்த தாய் மாமாவுக்கு இவனுடைய பலவீனங்கள் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிற ஒரு உரிமை. ஓஷோ ஒரு பியூட்டிஃபுல் தாட் ஒன்று சொல்கிறார் சார், கடவுளை நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன் அம்மானு சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்பாங்கிற போது ரிஜிடிட்டி வந்துடுது, அம்மா அப்படிங்கிற போது எத்தனையோ ஞானத்துக்கான வெளிப்பாடு அதுக்குள்ளே வரல, அன்பில் போய் சிக்கிக்குது, கொஞ்சம் அது மேல் குவாலிட்டிஸ் இருக்கணும், கொஞ்சம் ஃபெமினைன் அந்த லவ் அண்ட் கிரேஸ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது தாய் மாமாங்கிற ரோலில் மட்டுமே இருக்கிறதால கடவுளை தாய் மாமா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். ஆனால் அவருக்கு திருநாவுக்கரசரை தெரியாது, ஏன் மாமனும் மாமியும் மாமியும் நீன்ற அப்படின்னு ஏற்கனவே திருநாவுக்கரசர் அதை பாடியிருக்கார். கடவுளை தாய் மாமான்னு நினைக்கிறதுக்கு பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆங்கிள், ரொம்ப அழகான ஒரு ஆங்கிள். உங்கள் அப்பா நல்ல அப்பா, நல்ல அப்பா தான்.
நல்லப்பான்றது எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு சில லெட்டர்ஸ்லாம் வரபோது பிற்காலத்தில் வந்து அவர் தான் எல்லா லெட்டரையும் பிரிப்பார். ஏன்னா மெட்ராஸ் நான் டூர் போயிட்டே இருப்பேன். சில பேர் கொஞ்சம் லெட்டர் கொஞ்சம் எசக்க பிசக்கா வரும். சில லெட்டர் பிரிப்பார் இந்த லெட்டர்லாம். ஆமாம் ஆமாம் சார். அவர் அதை என்ன சொல்லுவார், எல்லா லெட்டருக்கும் அவரே பதில் எழுதி, 7ஆம் தேதி திருப்பத்தூர் கம்பன் விழா வருகை இருக்கிறான்னு அவரே பதில் எழுதிடுவார். இந்த மாதிரி லெட்டர்லாம் என்கிட்ட எடுத்து கொடுத்து இதுக்கெல்லாம் நான் பதில் எழுதுனா மரியாதையாக இருக்காது நீ எழுதும்பார். இந்த லெட்டருக்கெல்லாம் நான் பதில் எழுதுனா மரியாதையாக இருக்காது நீ எழுது அப்படிம்பார். சில அப்பாக்கள் அந்த நண்பர்களாக இருக்கிறவர்களாகவே இருந்தார். அது ஒரு அழகு. எங்கள் அப்பா 87 வயது வரைக்கும் அப்படி நண்பராகவே இருந்தார். எனக்கு திருமண நிச்சயம் ஆகும் பொழுது என்னுடைய அப்பாவுடைய நண்பர் ரொம்ப சீரியஸாக வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டார், இந்த மாதிரி பையனுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணியிருக்கீங்களே, பெரிய கவிஞனாச்சே அவன், இப்போ வரப்போகிற மருமகளும் கவிதையெல்லாம் எழுதுவாங்கன்னு. ஒரு வீட்டுக்கு ஒரு பைத்தியம் போதும் அப்படி, ஒரு வீட்டுக்கு ஒரு பைத்தியம் போதும் சார், அது மாதிரி இருந்தார் அவர். ஒரே ஒரு மேற்கோள் எங்கள் அப்பா சொன்னதை சொல்கிறேன், இந்த உற்சாகம் நமக்கு எல்லாம் வேணும். அவர் வாழ்க்கையில் அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அவருடைய உபாசனைக்கும் ஏற்ற ஒரு சிறப்பு அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவர் எப்பவுமே தூசை தட்டி விட்டுட்டு எழுந்து போகிறவராக தான் இருந்தார். எப்படிப்பா உங்களால் சமாளிக்க முடிஞ்சதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டேய் நீ நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை, என்ன கழுது அந்த முதல் 75 வருஷம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னாரு. அதுதான் எங்கள் அப்பா. இதுவும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அருமையான பாட்டு. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இது வந்து ஒரு ஆழமான ஒரு நிலை. அது முதல் விஷயம், கடவுளை புரிந்து கொள்ளணும் அப்படின்ற நினைப்பு இருக்கு பாருங்க, அதுவே அவ்வளோ சரியான நினைப்பு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நமக்கு திமிரு ஜாஸ்தின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிற அளவு நான் பெரியாள, அதை எனக்குள்ள கம்ப்ளீட்டாக உள்வாங்கிட முடியும் நான் நினைச்சாலே அது எவ்வளோ பெரிய அசட்டுத்தனம். வாரியார் ரொம்ப அழகாக சொல்வார், தம்பி அண்டாவுக்குள்ள குண்டாவை போடலாம்ப்பா, குண்டாவுக்குள்ள எப்படிப்பா அண்டாவை போடுறது, அண்டாவுக்குள்ள குண்டாவை போடலாம்ப்பா, குண்டாவுக்குள்ள எப்படிப்பா அண்டாவை போடுறது. அப்போ கடவுளுக்குள்ள நாம வேணா போய் அடங்கலாமே ஒழிய கடவுள் நமக்குள்ள எப்படி அடங்கும், அதை வந்து நமக்குள்ள அடைக்கணும்னு பாக்குற புரிந்து கொள்வதெல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டா விளங்கிக்கிறது தானே. சிவம் ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் ஒன்று சொல்லுவார், கடலில் இறங்கிய உப்பு பொம்மை கரைக்கு வந்து கதையா சொல்லும். கடலில் இறங்கிய உப்பு பொம்மை கரைக்கு வந்து கதையா சொல்லும், என்னத்தை புரிஞ்சுக்க முடியும்? இல்ல இல்ல, அதுல கரைந்து போவது தானே, முழுக்க முழுக்க அதில் அப்படியே கரைஞ்சுதான் போக முடியுமே ஒழிய அது என்ன என்பதை கண்டறிந்து இந்த உலகத்துல எப்படி சொல்ல முடியும்? அந்த அந்த சொல்ல முடியாத விஷயத்தையும் சொல்ல முயற்சி பண்றவன் தானே கவிங்க. சொல்லிட்டவன் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாத விஷயத்தையும் பேசா பொருளை பேச நினைப்பது தானே கவிஞனுக்கு இருக்கிற இலக்கணமே. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். நீங்க நினைப்பீங்க புரிந்து கொண்டால்னா கடவுளை புரிந்து கொண்டால், நான் நம்புறது இல்லைங்க. அவன் புரிந்து கொள்ள முடியாதவன் என்பதை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். என்னுடைய அகங்காரத்துக்குள்ள அது கட்டுப்பட முடியாது. புரிந்து கொள்வதற்கு அகங்காரம் வேணும் இல்ல, மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல அகங்காரம் இல்லாம நீங்க எப்படி ஒன்னு புரிஞ்சுக்க முடியும்? அப்ப என்னுடைய அகங்காரத்துக்குள்ள அது கட்டுப்படாது. புரிந்து கொள்ள முடியாதவன் என்பதை புரிந்து கொள்ளுவதுதான் இறைவனுக்கு இருக்கிற அந்த சிறப்பு நிலை. அதுல ஏகப்பட்ட ஸ்டான்ஸா, ஆனா ஒன்னொன்னு ஒவ்வொரு அழகு. தென்னை இள நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே சார், எல்லாரும் இளநீர் தேங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவன் தான் இவன் தான் முதல்ல மாற்றி சொல்றான். எப்படி தென்னை இள நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே, இளநீர் தேங்கி இருக்கு ஓட்டுக்குள்ள தேங்கி இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல சொல்ற, தென்னை இள நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டு. ஐ திங்க் இந்த சித்தர்கள் பாட்டெல்லாம் இப்படித்தான் இருக்கும், எதோக்குள்ளேயே எதையோ மாத்தி மாத்தி வைத்து பேசுவார்கள் அந்த மாதிரி ஒரு மனோநிலையில. கண்ணதாசன் என்ன, காமத்தை பத்தி பாடும்போது அவ்வளவு செக்ஸியா அவ்வளவு காம நுகர்ச்சியோடு கூடிய விஷயங்களை அவர் பாடுவார். இன்னொரு பக்கம் ஞானத்தை பத்தி பாடும்போது எடுத்துக்கொண்டா இந்த எக்ஸ்ட்ரீம், ஒரு சித்தர் ஒரு மிகப்பெரிய ஞானி அதுக்குரிய லெவல்லையும் அந்த டிராவல், இங்கேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் டிராவல் பண்றது, அங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் டிராவல் பண்றது. ஒரு உதாரணம் சொல்லுவோமா, தக்க தகத்திமி தாளம் ஜதியோடு தையல் நடமாட அவள் மையல் உறவாட இரு பக்கத்திலே சில பட்டு முகத்தினர் தொட்டு விளையாட வச்சாம்பார் கை தட்டி தடுமாற ஒரு கிண்ணத்தை ஏந்து அப்படி வைப்பான். இங்க
பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா. அப்படி விட்டுருவாருங்க. இதை அந்த விழாவில் நான் பேசும்போது எப்படி சொன்னேன் அப்படின்னா, மன்மதனுடைய கையிலையும் இந்த நாட்டு புராணங்கள் கரும்பு வில் தான் கொடுத்தது. ரொம்ப காமத்தை உண்டு பண்ணக்கூடிய மன்மதனுடைய கையில் இருந்ததும் கரும்பு வில், காமத்தை வெறுத்து பாடிட்டு போன பட்டினத்தார் கையில் இருந்ததும் கரும்பு தான். பட்டினத்தாரும் கரும்பு தான் வச்சுருந்தாரு, மன்மதனும் கரும்பு தான் வச்சுருந்தா. அதனால் நான் கண்ணதாசனுக்கு ஒரு பேர் கொடுத்தேன், இவன் ஒரு மன்மத பட்டினத்தார். ஏன்னா வேணுங்கிற போது அதை பேய் கரும்பா யூஸ் பண்றான், வேணுங்கிற போது அதை இந்த மன்மதனுடைய கரும்பாவும் பயன்படுத்துறார். புறத்தில் இனிப்பு, கீழ்ப்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்லே. அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையுமே ஒரு அந்த பூஜ்யத்துக்குள்ளே பாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையுமே ஒரு வித்தியாசம். இப்போ முடிவு பண்ண முடியாத விஷயம் அப்படிங்கிறத அந்த இன்னொரு பேரால சொல்கிறாரு, கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து, இது எண்ட்லெஸ். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து இதே ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. அல்லது அடுத்தது ஜம்ப் பண்ணுறாரு பாருங்க, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவர். ஏன்னா முட்டைக்குள்ள கோழி கோழி ஒன்றுக்குள்ள ஒன்று, ஆனால் வாழைக்கு அப்படி இல்லை, அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வருது ஒன்று. வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். அப்பா அந்த ஏழை பங்காளன்னு சிவபெருமான சொல்லி வேணா கேட்டிருக்கிறோம், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். நீங்கள் கடவுளை போய் ஏழைன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன விதவிதமான அர்த்தம்லாம் பண்ணணுங்கிறது தானே எங்கள் வேலையே. ஆனால் உண்மையிலேயே கடவுள் வந்து ஒரு ஏழை சார். இதே மகாபாரதத்தில் ஒரு இடம் வரும், அதாவது கர்ணன் வந்து தேர் சக்கரத்தில் சிக்கியிருப்பான். அப்போ இங்கேருந்து தேர்லேருந்து இறங்கி கிருஷ்ணன் வந்து அவங்ககிட்ட ஒரு ஏழை அந்தன வடிவத்தை எடுத்துக்கொண்டு போய் யாசகம் கேட்பான். அப்போ ஒரு பாட்டு வரும், நான் இதுவரை மேருமலையில் நிடை தவம் செய்து கொண்டிருந்தேன், என்னை வறுமை துரத்தியதால் உன்னிடத்தில் யாசகம் பெறுவதற்கு வந்தேன் அப்படின்னு அந்த வில்லி பாரதத்தில் ஒரு பாட்டு வரும். என்னுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், என்னடா செல்வம் மகாலட்சுமி, அவனுக்கு அதிபதி இந்த கிருஷ்ணன் நாராயணன், இவனுக்குன்னா தரித்திரம் போகிறது, இங்கே வந்து நான் ஏழை, நான் வந்து உங்ககிட்ட கையேந்த வந்திருக்கிறேன்னு சொல்கிறானே, கடவுளுக்கு என்ன தரித்திரம் அப்படின்னு கேட்டு சொல்வார். கடவுளுக்கு என்ன பெரிய தரித்திரம் அப்படின்னு கேட்டால், நிஜமாகவே தன்னை நேசிப்பவர்கள் இல்லாத வறுமையா, அதாவது நிஜமாக தங்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் இல்லாத ஒரு வறுமை, அவனை அவனுக்காகவே அவன் அவனுக்காகவே நேசிக்கிறவங்க அப்படின்னு. அந்த ஏழ்மைக்காக அவன் யாரையா சில பேரை தேடி வருவானா, அந்த செல்வத்தை நிரப்பிக்கிறதுக்காக எதனா அர்த்தம் பண்ணலாம். ஏழை கூட தோன்றது சிவன், நல்ல ஏழைங்கிறது வந்து சிவனுக்கு ஆதி பிக்ஷுன்னு பேர், சிவன் ஆதி பிக்ஷு பிச்சாண்டி அவன் தானே. அதை என் குருநாதர் அழகா சொல்லுவார், ஈரேழு 14 உலகங்களையும் துறந்து எனது இல்லை என்று துறந்து ஆதி பிக்ஷுவாகிய சிவன் எழுந்து நடந்த போது அந்த 14 உலகங்களும் அவனை பின்தொடர்ந்தன. எவன் எதையும் சொந்தம் கொண்டாடாமல் இருக்கிறவனோ அவனுக்கு அனைத்தும் சொந்தமாகிறது, எவன் ஏழையாக இருக்கிறானோ அவன் தான் உண்மையிலே செல்வந்தனாக இருக்கிறான் அப்படின்ட்டு அது ஒரு பொருள் வருகிறது. இன்னொரு அர்த்தமும் இருக்குதுக்க, தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ள அதிக சில்லறை பார்க்குறவர் பழனி ஆண்டவர் தான், ஆண்டி தான் பழனி ஆண்டி தான். சாமியார போனால் தான் சில்லறை நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முருகன் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க. மற்ற எல்லா கோயிலை விட தமிழ்நாட்டு உண்டியல் வருமானத்தை கணக்கெடுத்தா அதிகமான பணம் வரக்கூடிய உண்டியல் எந்த கோயில், தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், கேரளா கோயில் திருப்பதிக்கே நீங்கள் போகக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே அதிக வருமானம் வர கோயில்னு பார்த்தா பழனி கோயில். அதனால இல்லாத நிலையில் இருக்கு, அது வேற ஒன்றும் இல்லை சார், இது என்னதுன்னு சொல்லிட்டா அது மட்டும்தான் என்னது, எதுவுமே என்னது இல்லைன்ட்டா எல்லாமே என்னது இல்லையா, எல்லாமே என்னது இல்லையா கம்ப்ளீட்டா. அதனால தான் ராமகிருஷ்ணா மடத்தில் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க, அவங்கள மகாராஜ்னு கூப்பிடுறேன், மகாராஜ். ஏன் எல்லாமே அவங்க சொந்தம், மற்றவனா இது என்னது இது என்னதுன்னு மட்டும் ஒரு எல்லைக்குள்ளே வச்சிருக்கிறான், எல்லை இல்லாத சொத்து அவங்களுக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்துடுது இல்லையா.
எப்படியெல்லாம் அது ஒரு சுகம்தான். படைப்பே சொந்தம். ஏன் ஏழையின் பெயர் உலகில் இறைவர். என்ன பாட போறே இல்லையே, நீ நிறுத்திடா பாடுவேன் நான். ஒரு கேப் விடு, நீ பாடு, நான் நடுவு மறுபடியும் பாடுவேன். இல்லை கதா காட்சி மாதிரி பாதியில் நீ சங்கீதம் நிறுத்தணுமா, நான் பேசுவேன், நான் நிறுத்துவேனா நீ பேச சொல்லிட்டு இந்த பாட்டு புட்டுடலாம். இல்லை இல்லை, நீ முழுக்க எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி என்ன படிக்க சொன்னார். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்படி சிவம் வந்து கூத்தடிச்சுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். இன்னைக்கு மேடல் அப்படியே இருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான். ஓரளவுக்கு சென்சார் பண்ணி தான் இருக்கோம். எங்கே வேணாவா நீ பாடு. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நெடுங்கவிதை. கண்ணதாசன் இருப்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கன்னிகள் இருக்கக்கூடிய கவிதை. அதுலேருந்து ஒரு 3-4 தேர்ந்தெடுத்து திரைப்பட பாடலாக ஆக்கியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நீங்கள் முடிந்தால் அதை எடுத்து படித்து பாருங்கள். கண்ணதாசன் கவிதைகளுடைய 4வது தொகுதியோ 6வது தொகுதியோ சரியா ஞாபகம். நல்ல விஷயம். எப்படின்னா திரைப்பட பாடல்கள் மக்களுக்கு பரிச்சயமானவை, ஆனால் திரைப்பட பாடல்கள் தவிரவும் கண்ணதாசனுடைய கவிதை தொகுதிகள் தனியாக படிக்கப்பட வேண்டியவை. அது அவருடைய முரண்பாடு தெரியும், அவருடைய கால பயணம் தெரியும். அவர் ஒரு காலத்தில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார், அப்புறம் போட்டு மிதி மிதி மிதிப்பார். அதுதான் டாக்டர் கலைஞர் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், கண்ணதாசனை போல் உயர்த்துபவர்களும் கிடையாது, அவரை போல் கீழே போட்டு மிதிப்பவர்களும் கிடையாது. வானளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். அது என்ன சிக்கலாம், ரொம்ப தூக்கிட்டு கீழே போட்டால் வலிக்கும், வலிக்கும். ஒரு அளவா தூக்கினா கூட அப்படி கீழே விழுந்தால் ஒன்றும் அடிபடாது, நல்லா உயரத்தில் தூக்கி அப்புறமா போட்டு. நேருவ வெண்ணெய் வெட்டின்னு பாடியிருக்கார் நேரு. அந்த காலத்தில் யாராவது வெண்ணெய் வெட்டின்னு சொல்ல முடியுமா? கவியரசு பாடுறார், வெண்ணெய் வெட்டின்ற வார்த்தையை நேருவை பயன்படுத்துறார். வழவழா குழ குழான்னு அண்ணாவை பாராட்டி இருக்கிறார் ஒரு இடத்துல. அண்ணாவை பாராட்டும் போது அவருக்கே உரிய கிண்டல், நாஸ்திகன்தான் பேசுகிறான் ஓ என்னாலும் நன்னாவே பேசுகிறான். அதாவது அவருக்கு எது அண்ணாவுக்கு எதிரானவர்கள் அவருடைய பேச்சை கேட்டுட்டு அது நாஸ்திகம் பேசினா கூட அவர் நல்லா பேசுறார், அவர் நன்னாவே பேசுகிறான் ஓய், அந்த ஓயில ஒரு பஞ்ச் இருக்கு, நன்னாவே பேசுகிறான் ஓய் அப்படின்னு. அவையும் அண்ணாவே பின்னாடி வந்து முதல்ல எப்படி பேசினார், அப்புறம் திராவிடஸ்தான் வரும் என்று காத்திருந்தோம், அதெல்லாம் பொய்யா போச்சு அப்படின்னு ஒரு போட்டு மிதிப்பிதின்னு மிதிப்பார் ஒரு பாட்டில். பிறகு பின்னாடி ஒரு நாளில் கேட்பார், புண்பட்டதால் உண்மே நீ புண்பட்டது என்று கேட்டு கண்பட்டது. அந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு இல்லை. அது அவர் கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட சேதியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார். நல்லந்தான சரியா சொல்றாருந்தா இப்படி சொல்லலாம். கண்ணதாசன அவர் திட்டியதும் முழு உண்மை, அவர் அன்பு காட்டியதும் முழு உண்மை. சில பேர் பொய்யாக திட்டுவார்கள், பொய்யாக பாசம் காட்டுவார்கள். அந்த அயோக்கியர்களுக்கு மத்தியில் கோபத்தையும் உண்மையாக அன்பையும் உண்மையாக வெளிப்படுத்திய உண்மையின் சொரூபம் அப்படி. கோபத்தும் உண்மைதான், அதில் எந்த பொய்யும் கிடையாது. அவருடைய அன்பும் உண்மைதான். எப்படி ஒருத்தனை பார்க்க முடியுமா? அவர் சிறுகூடல் பட்டி, இப்போ அந்த நாத்திகம் பற்றி சிவம் சொன்னது ஒன்று எனக்கு இது தோணிச்சு. கண்ணதாசன் சொல்லுகிறார், நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைப்பயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறம் முழக்கி வந்தேன், கல்வியறிவு கல்வியறிவற்றதொரு பிள்ளையிடம் நீ தந்த கடலையும் வற்றவிட்டேன், கருணை மயிலே உன் நினைவு வர கண்டதன் பின் கடலையும் மீறி நின்றேன், செல்வம் வருமாயின் ஒரு திருக்கோயில் கட்டி உன்னை சேவிப்பேன் வண்ணமயிலே, சிறுகூடல் பட்டி எனும் சிறுவூரை ஆள்கின்ற செல்வி மலையரசி உமையே அப்படின்னு ரொம்ப அழகாக அவருடைய அந்த நாத்திகம் பேசி அந்த திருந்திய அந்த நாட்கள் அழகாக சொல்லுறாரு. இரட்டையாசிரியர் விருத்தம் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நட்டையாசிரியர் விருத்தம் அப்படி அந்த ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தாயுமானவர் வள்ளலார் அதே மாதிரி கண்ணதாசன். அவிவேக சிந்தாமணின்னு ஒன்று எழுதியிருப்பார்,
கண்ணதாசன் அந்த ஒரு வரி ஒன்று சொல்ல, கவிதைகள் தொகுதி நாலாவது தொகுதியில் எனக்கு ஞாபகம் மறந்துடும்பா, ஒரு வரி ஞாபகம் சொல்லாமே. தாசியின் திருடனும் திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடுவோனும் சீட்டை புரட்டுகையில் சிவனையே நாடுகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்த பின் முருகனை கூவுகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு களைகையில் முதல்வனை நாடுகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. நான் ரெண்டு வரையும் எனக்கு ஒன்று மாதிரி ஃபுல் சிலபஸ் எனக்கு ஞாபகத்தில். தாசியின் மார்பிலும் தவில் கொண்ட தோளிலும் தழும்புதான் மிச்சமாகும். சாவுண்ட மெய்யிலும் சன்னியாசி பையிலும் சாம்பலே மீதமாகும். கைவந்த கலை அவருக்கு. இந்த மாநில சுயாட்சி எழுதும் போது கூட அந்த நையாண்டிக்கு கூட அவர் ரெட்டையாசிரி விருத்தமே தான் எழுதினார். ஒரே தத்துவமாக கடவுள் தத்துவம் இலக்கியம் சொன்னா ஜனங்க எப்படி தாங்குவாங்க? எனக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காரு அவர் ஒரு சிலபஸ்லப்பா. பஜகோவிந்தன்லாம் இந்த சிலபஸ்ல இல்லைன்னா நான் விட்டடிக்க வேண்டியிருக்கேன். எனக்கு கொடுத்த சிலபஸ்ல அது இல்லை. இப்ப அவுட் ஆஃப் சிலபஸ்ல இவர் திடீர்னு போனார். நீ எம்ஏ, நான் வந்து இப்பதான் எல்கேஜி. எப்படி சிலபஸ் டேலி ஆகும்? பஜகோவிந்தன் இதை பார்த்து எழுதின ஃபெயில் ஆயிடு. நீட்டா எழுத வேண்டியதுதான். இன்னொரு பாட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு காதல் பாட்டு. எண்ணி ரெண்டு பதினாறு வயது, அது கண்ணு அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. இந்த கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனதுங்கிறது என்ன ஒரு என்ன அழகான ஒரு சித்திர வடிவம் பார். ஒரு பெண்ணோட காதல் வந்து கண்ணில் தானே வெளிப்படும். அது கண்லேயும் ஒரு இடத்துல நிற்காது, அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கண் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எண்ணி ரெண்டு பதினாறு வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. அந்த மனசு காதல் கொண்டது அந்த கண்ணோட துடிப்பில் அசைவில் அப்படியே வெளிப்படுகிறது அப்படின்னு. இதில் ஒரு சம்பவம் ஏற்கனவே இவர் பேசும்போது கூட சொல்லியிருப்பார். இந்த பாட்டெல்லாம் டியூன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கதாநாயகி யாருன்ற பேச்சு வருது. தேவிகாவா? தேவிகா தான். தேவிகா அப்படின்ன உடனே, அண்ணே தேவிகாண்ணே வயசு, நீங்கள் பாட்டுக்கு எண்ணி ரெண்டு பதினாறுன்னு போட்டு தொலைச்சிருக்கீங்க. எண்ணி ரெண்டு பதினாறு வயது அப்படின்ட்டு பல்லவியெல்லாம் மாற்ற முடியாதுப்பா, அதை அப்படியே வச்சுக்க. எண்ணி ரெண்டு பதினாறு வயது, 32 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு போய் பல்லவியை மாற்றிக்கிட்டு அதை அப்படியே போடு போடு அப்படியே போடு அப்படின்னாரன் அந்த ஃப்ளோ. அது ஒரு காலத்தில் வந்து 16 வயசில் கல்யாணம் பண்ணுறது, 16 வயசில் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா? சிலப்பதிகாரம் படித்தவங்களுக்கே தெரியும். ஈரெட்டு ஆண்டு அகவை, ஈர் ஆறு ஆண்டு அகவைகள், அவளுக்கு 12, ஈர் ஆறு ஆண்டு, ஈரெட்டு ஆண்டு. இதெல்லாம் ஸ்கூல்லலாம் நாங்கள் பேச மாட்டோம். 16 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா பையன் பரிதாபமாக பார்க்குறான். அவன் சொல்கிறான், சிலப்பதிகாரம் எங்கள் அப்பாவுக்கு தெரியல சார், நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருப்போங்க சார். இன்னும் இவன் போய் இவங்க அப்பனுக்கு வர சிலப்பதிகாரம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? 16 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு. முட்டா பையன், வாழ்க்கையே தெரியாது. 30 வயசில் கல்யாணம் பண்ணவனே இங்கே படாத பாடு பாடுறாரு. அது அந்த வரி ரொம்ப பாடுப்பா. எண்ணி ரெண்டு பதினாறு, எண்ணி ரெண்டு பதினாறு அதானே. ஆமாம். காலந்த நடையினில் என் காதலையும் அளந்தா, என்னங்க சூப்பர் வரி, அதை விட்டேன். காலந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். அதான் அங்க பிஜிமா இல்ல. எண்ணி ரெண்டு பதினாறு வயது. யூடியூப்ல போட்டு பார்த்தேன், சிவாஜி அதுக்கு கையா சொல்றது, அந்த கையை அப்படி அசிஸ்ட். அது மட்டும் பார்த்த பக்கத்துல பாவம் முத்திரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்றது சொல்ல, முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள், முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். என்ன சுச்சு சுச்சு கிடையாது இப்போ. நோக்கிய நோக்கியனும் நொதிகொள் வேல், அது ஞாபகம். இந்த தாக்கணங்குன்னு சொல்றானே கம்பன்,
எங்கள் கல்லூரியில் கண்ணதாசன் வந்து பேசும்பொழுது நான் வந்து கம்பனை படித்தேன். எதுக்குன்னா இப்போ அண்ணாதுரை வந்து கம்பரசம்னு புத்தகம் எழுதியிருந்தார் கம்பனை தாக்கி, அதுக்கு ஆதரவாக நம்மளும் கம்பனை தாக்கி எழுதணுன்றதுக்காக படித்தேன். படிக்க படிக்க அவர் வார்த்தையை சொல்கிறேன், படிக்க படிக்க நான் கம்பங்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். எனக்கு ஒரு 800 கம்பராமாயண செய்யுள் தான் மனப்பாடம், அதுதான் தம்பி இன்னி வரைக்கும் எனக்கு சோறு போடுதுன்னார் கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன் காலேஜில் பேசினதை சொன்னபோது ஒரு சம்பவம், நான் விவேகானந்தா கல்லூரி படிக்கிற போது கவியரசு கண்ணதாசன் அவர்களை வந்து எங்கள் கல்லூரி விழாவுக்கு கூப்பிடுறோம். அப்பை நடராஜன் மூலமாக சொல்லி கண்ணதாசன்கிட்ட பேசி கூப்பிட்டோம். அப்போ கண்ணதாசன் அப்பை சொல்லிட்டார், காலம்பரவே அவர் வீட்டுக்கு போயிடுங்கப்பா, அவர் அப்படியே நேராக எங்கே போனாலும் போய் அப்படியே காரில் ஏற்றி நீங்கள் நேராக கொண்டாந்துருங்க, அப்போ தான் உங்கள் விழாவுக்கு வருவார். அவர் எங்கே போய் எப்போ காணாமல் போவார்னு தெரியாது, அதனால் நீங்கள் கூடவே போங்கோ அப்படின்னார். சொல்லிட்டு சொன்னார், அதுக்காக நீங்கள் கெட்டுக்கிட்டு போயிடாதீங்க, போங்கோ அவர் கூடவே போங்கோ, நில்லுங்க பார்க்குற கவனமாக இருங்க, திரும்பி அவர் கூட்டிகிட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி அவ்வை அனுப்பிச்சார். எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார். நானும் வந்து ஒரு நண்பரும் போனோம், அன்றைக்கி காலையிலேயே வந்துட்டிங்களாப்பா அப்படின்னார். சரி இருங்க பரவாயில்ல, சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாம் பண்ணார் கல்லூரி கூட்டம். இன்னும் அந்த பேசின ஒரு நாசல் சவுண்ட் அதுதான் அவர் பேசுவார். இது அருமையான கல்லூரியிலே நீ பேசுவதற்காக அழைத்திருக்கிறார்கள். நான் வந்து பார்க்குற போது இந்த மாணவர்கள் எல்லாம் மிகவும் அருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் பேசும்போது பெரியவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சுலாம் பேசுகிறாரு, மாணவர்களேங்கிறத சொல்லலை. உடனே எங்கள் காலேஜ் போய் சும்மா இருக்க மாட்டேன்ல கத்தனா, மாணவர்களே மாணவனை அழைத்தான் பெரியவர்களே என்று அழைத்தேன். அவளுடைய அவளுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு கூட்டத்தில் சொல்கிறேன், நான் காங்கிரஸில் பேச வேண்டும் என்று நீ சொல்லுகிறார்கள், காங்கிரஸில் பேச வேண்டும் என்றால் காலி மைதானத்தில் பேசி பழக்கப்பட்டால் மட்டும்தான் ஒருவன் காங்கிரஸ் கூட்டத்தில் பேச முடியும் என்பதை நான் என்ன சொல்ல முடியும். அவர் கட்சி மாறிட்டார்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த மாதிரி அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் இங்கே வந்துட்டார் பல பேர் சொல்லுகிறார்கள், நான் கட்சி மாறிவிட்டேன் கட்சி மாறிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருபோதும் நான் மாறவில்லை, என் தலைவர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன், அவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள், என் தலைவர்கள் மாறிக்கொண்டே போவதற்கு நான் என்ன செய்ய முடியும். அதாவது அப்படி ஒரு ஃப்ளோ கிட்டுக்கிட்டு அது போட்டுக்கு அந்த அந்த கொட்டும் அந்த பேச்சில். நான் தனிப்பட்ட முறையில் கண்ணதாசனுக்கும் நன்றி சொல்லணும். இந்த இது ஒரு நல்ல மேடை, அதுக்காக சொல்கிறேன். எமர்ஜென்சி வந்தது இல்லையா, எமர்ஜென்சி வந்தபோது அந்த அப்போ இருந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட் விழாக்களில் கவியரங்கத்தில் பாடிக்கிட்டு இருந்தது நானும் வைரமுத்து அவங்களாம். அப்போ வந்து அந்த அரசு விழாக்களில், நாங்கள் கட்சி கிடையாது ஆனால் அரசு விழாக்களில் பாடுவோம். அப்போ டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டாங்க, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு. அப்போ அதில் என் பேர் இருந்தது. என்ன அரசு விழாவில் பாடியிருக்கேன், அந்த அரசு விழாவில் அப்புறம் தான் முதல்வருடைய தலைமையில் பாடியிருக்கேன், அந்த லிஸ்ட்டில் இருந்தது. நல்ல வேலையாக அதை செய்யறதுக்கு முன்னாடி அப்போ இருந்த கவர்னருடைய அட்வைசர் கண்ணதாசன் கேட்குறார், இந்த இலக்கியவாதிகள் அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சுகி சிவம் இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கு. அப்போது அப்துல் ரஹ்மான் ஐயோ ஒரு சிறந்த கவிஞர், ஒரு கட்சி சார்புன்னு கிடையாது, இலக்கியவாதி, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது இப்படி சொல்லிக்கிட்டே வந்து இந்த சின்ன தம்பி வளர வேண்டிய பொறுமோ, அவருக்கும் கட்சி கிடையாது, அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட சொன்னார் கண்ணதாசன், ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்லிட்டேன் இது பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு எங்கேயும் போக வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம், தனிப்பட்ட முறையில் எங்களிடத்தில் ஒரு அன்பு காட்டிய அது ஒரு மறக்க முடியாத சொந்த சம்பவம். அது இது துன்பத்தில் இன்பம். இதில் சொல்கிறார், சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க இல்லையா, சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம், துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். பிரெயின்லேயே கூட ப்ளஷர் அண்ட் பெயின் ரெண்டையும் ஃபீல் பண்ணுற பார்ட்டுக்கு அதிக வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது எதை நம்ம பெயின்னு ஃபீல் பண்ணுறோமோ அதையே ப்ளஷர்னு ஃபீல் பண்ண முடியுமா, ப்ளஷர்னு எதை ஃபீல் பண்ணுறோமோ அதையே பெயின் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியுமா, நம்முடைய பிரெயின் அமைப்பே அப்படி இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. துன்பத்திலே இன்பம், இன்பத்திலே துன்பம்ங்கிறது ஒரு சயின்டிபிக் ஃபேக்டரி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இன்னொரு பாட்டில் அப்படி வரும், சிவமுக்கு மதிவண்ணன் ஞாபகம் இருக்கா அல்ல, அவர் ஒரு கவிதையில் சொல்லுவார், சுமையாயிருந்தேன் சுவையாயிருந்தேன், அன்னை வயிற்றில் நான் தூங்கும் போது நான் சுமையாயிருந்தேன் சுவையாயிருந்தேன், சுமையா இல்லை சுவையாயிருந்தேன், மங்கை தோளில் நான் சாயும் போது நான் சுமையா இல்லை
சுவையாயிருந்தேன். சுவையாயில்லை சுமையாயிருந்தேன். நால்வர் தோளில் பயணம் செல்லும் போது நான் சுவையாயில்லை சுமையாயிருந்தேன். இந்த இன்பம் துன்பம் ஞாபகம் இருக்குல்ல சொல்லும் பொழுது சொல்லு. அடுத்த பாட்டு. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. எல்லாரும் பாடுறாங்க, அதனால தான் பிரிண்ட் அவுட்டை கொண்டாந்துட்டேன். ஒரு வார்த்தை தப்பா சொன்னேன்னு வை. தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை, தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. அப்புறம் சுக்கி சிவம் ரொம்ப பிடிச்சவரின்னு சொல்லலாமா? கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. அப்புறம் ஒரு ஒரு எச்சரிக்கை. காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்த கோலம் வர வேண்டாமடி, எந்த கோலம் வர வேண்டாமடி. எட்டடுக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. வாழ்க்கை முழுக்க எல்லா மனிதர்களும் என்ன வேலை செய்கிறாங்க, வாழ்க்கை முழுக்க மனுஷன் செய்கிற வேலை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மனசை திருப்தி பண்ண முடியாதா அப்படின்னு அதுக்கு பின்னாடியே ஓடுறது தான். இந்த மனசு எதுலையாவது திருப்தி அடையணுமா இல்லையா, அது ஒன்று 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 அடுத்தது 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 போயிட்டே இருக்குது. நான் கூட ஒரு பத்திரிகையில் கொற்ற எழுதியிருந்தேன், சின்ன வயதில் வண்ணத்து பூச்சிகள் பின்னால் ஓடும் சின்ன குழந்தை போலவே ஏதேனும் ஒரு எண்ணத்துக்கு பின்னாலேயே இந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆசை அது முடிஞ்சதுக்குள்ள அடுத்தது, அது முடிகிறதுக்குள்ள அடுத்தது, அது முடிகிறதுக்குள்ள அடுத்தது, அது பாட்டுக்கு போயிட்டு போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு சிவம் ரெண்டு வரி சொல்லவா? தும்பியை பிடிப்பதற்கே துருதுருக்கும் கையிரண்டும், எம்பி அதை பிடித்த பின்னே ஏன் பிடித்தோம் என்று எண்ணும். ஓலை வீடு ஓட்டு வீட்டு கேங்கும், அந்த ஓட்டு வீடு மாடி வீட்டு கேங்கும், மாடி வீடு மாளிகைக்கு இயங்கும், அந்த மாளிகையோ மரணம் வந்தால் தூங்கும். ரமணர் வந்து இந்த ரமணரோட அந்த ரமணரையும் சேர்த்து நினச்சிக்கலாம். ரமணர் வந்து ஒரு அருமையான விஷயம் சொல்றார், அதாவது கிடைக்கும் வரை, நமக்கு கிடைக்கும் வரை ஒன்றை மலை போல் காட்டி, கிடைக்கும் வரை ஒன்றை மலை போல் காட்டி, கிடைத்ததும் அதனை கடுகு போல் காட்டும் ஆச்சரியமான வஸ்து மனசு. கிடைக்கும் வரை மலை போல் காட்டு, கிடைத்த பிறகு அது ஒரு கடுகு போல் காட்டுகிற ஆச்சரியமான வஸ்து மனம். அது வேணும், அது வேணும், இது வேணும். பைரனை பத்தி ஒரு செய்தி படிச்சேன், அவர் வந்து 60 பெண்களோட பழகினவரா, ஒருத்திய கூட கல்யாணம் பண்ணல. எவ்வளவு புத்திசாலியா, அதுவும் நம்ம ஊர் மாதிரி எல்லையெல்லாம் வேற கிடையாது, அது வெளியூர். அவர் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கிறார், சௌக்கியமா இருந்திருக்கிறார். 60 பெண்கள் எல்லாம் கடைசியா ஒரு பெண்ணை பார்த்து விரும்பிட்டார், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் நெருங்கின போது அவர் சொன்னார், டோன்ட் டச், எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் பண்ணு அப்படின்ட்டா. அவருக்கு அது பழக்கமே இல்லை, ஆனா அவன் மேல இருக்கிற மோகம், அவளை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற மோகம், அதனால வழி இல்லை, சரி கல்யாணம் பண்றேன் அப்படின்னார். சர்ச்சுக்கு போவாங்க, உங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம்
அதாவது ஒரு வெள்ளையாக ஒரு அவங்க ஒரு ஆடை போட்டுக்குவாங்க, கருப்பு சூட்டு. ஏன் கருப்பு போடுறாங்கன்னா இவன் வாழ்வில் துக்கம் தொடங்கிருச்சு, அப்போ அவங்க வெள்ளையாக இருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு. அதனால் ஏதோ அவங்க மரபு ஒன்று இருக்குது வெள்ளையாக. சர்ச்சில் மேரேஜ் முடிஞ்சு சார், அந்த சர்ச்சோட வரலாறு நடந்த சம்பவம்னு எழுதுகிறாங்க. அந்த படியில் இறங்கி வரும்போது உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் அப்படி கை கோத்துட்டு வருவாங்க, அப்படி அப்படி கையை கோத்துட்டு வருவாங்க. அப்படி சர்ச்சில் படி இறங்கி வரும்போது இன்னொரு அழகான பொண்ணு ஏடி வர்றதை பார்த்தாங்க. தன்னை அறியாமல் கையை இப்படி எடுத்துட்டாராம், அந்த கை நழுவிருச்சான். உடனே அவள் கேட்டாலாம், என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது இங்கே? ச்சே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் ச்சே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னா. அப்போ 60 பேரோட பழகியும் கண்ணுக்கு வேண்டி காத்திருந்த ஒன்று கிடைச்சாலும் கூட இது கிடைக்கலையே அப்படின்னு கையளவு உள்ளம் வைத்தார், கடல் போல் ஆசை வைத்தார். இது என்னைக்காவது இந்த பிசாசை நிறைவு பண்ண முடியுமா? ஒன்று 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 ஒன்றா அதுக்கு கொடுத்தா எதாவது திருப்தி ஆகுதா? ஒரு நாள் அது நிறைவே அடையிறதே இல்லையே. எவ்வளவு கொடுமையா, கிடைக்கும் வரை ஒன்றை மலை போல் காட்டி, கிடைத்ததை ஒன்றை கடுகு போல் காட்டுகிற ஆச்சரியம். வீட்டில் பிராண்டி சண்டை போட்டு ரத்த களறி ஆகி அதனால இந்த ஓர்ப்புடையும் அந்த ஓர்ப்புடையும் வீட்டை விட்டு காலி பண்ணி அவளுங்க தனித்தனியா ஒரு வீட்டுக்கு போய் என்னெல்லாமோ நடந்திருக்கும். அப்புறமா அந்த பொம்மையை அப்படி தூக்கி இப்படி ஓரமா போட்டு அது பாடுக்கு அதான் அந்த பொம்மைக்கு ஒரு ஃபேமிலியே பிரிஞ்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அந்த பொம்மை பாட்டுக்கு ஒரு ஓரமாக அதை ஈன்னு இழிச்சிக்கிட்டு ஒரு பேய் பொம்மை மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே படுத்து கிடக்கும். எதுக்காக அது மேலே அவ்வளவு வெறி தெரியாது? சின்ன வயசுலேருந்து நம்முடைய மனதை திருப்தி பண்ணுகிற ஒரு, அதான் சொன்னால் மனதை திருப்தி பண்ணுகிற மடத்தனத்தை நிறுத்து, மனம் இல்லாமல் ஆகிற வழியை கண்டுபிடி. மனதை திருப்தி பண்ணுற அந்த டெக்னிக்கையே நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் மனத்தை நிறுத்து, மனதிலிருந்து வெளியே வா. புத்தர் சொல்றார், மனதிலிருந்து வெளியே வா. எவ்வளவு பெரிய விஷயம், மனதிலிருந்து வெளியே வா அப்படின்னு. கையளவு உள்ளம் வைத்தான், கடல் போல் ஆசை வைத்தான். இந்த ரெண்டு வரிக்குள்ள அவ்வளவு பெரிய வாழ்க்கை அப்படியே அந்த மனுஷன் கொண்டு உள்ள வச்சிருக்கான். அந்த வரி எனக்கு பிடிச்ச வரி, சொன்னேன் போன்ல அந்த பாட்டு நீ பாடு. இதுக்கு விளக்கமா இன்னும் ரெண்டு வரி இருக்கு, இதெல்லாம் பேசும்போது நினைவுக்கு வருதான். அதெல்லாம் இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை வச்ச. இல்லையா சந்யாசி சம்சாரியின் வாழ்க்கை சந்யாசம், அந்த சந்யாசியின் ஆசை சம்சாரம். எவ்வளவு துணிச்சலா போட்டான் பாரு அன்னைக்கு. கல்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா, காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா, இக்கரைக்கு அக்கறை வச்ச என்றும், இக்கரைக்கு அக்கறை வச்ச சிவம். அது ஏன் தெரியுமா, எவனுக்குமே என்ன நினைப்பா, நமக்கு கிடைச்சது சரியானதா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். நமக்கு கிடைச்சது சரியானதா இருக்க முடியாது, அப்ப தன்னை பத்தி அவன் என்ன அபிப்பிராயத்துல இருக்கான்? ஒரு நல்ல விஷயமா இருந்தா அது நமக்கு கிடைக்காது, ஆனா நம்ம கிடைச்சது மட்டும் அப்படிங்கிற தாட் ஏன் இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு? இதோ வீரராகவன் உட்கார்ந்துருக்கார் நம்ம நண்பர். இதை சொல்லும் போதுதான் சொல்லணுமா? ஆமா, இல்ல இல்ல, அவர் நல்ல விதமா தான் சொன்னார். அவர் சொல்றாரு, வீரராகவனுடைய கவிதை, அவரு இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு, வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமேல் தாழ வரமாட்டார், தாழ்ந்தவர் இங்கே மேலும் தாழ தரணியில் இடமில்லை, இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சறுக்குகிறார், இருப்பதே போதும் என எண்ணாமல் ஏனோ மயங்குகிறார். அதாவது திருப்தி வரல. ஒரு ஒரு நல்ல வாசகம் சொல்லுவாங்க சிவம், புற வாழ்க்கையில நிறைவு தான் செல்வம், அக வாழ்க்கையில திருப்தி தான் மரணம். பொருள்மயமான இந்த வாழ்க்கையில ஒருத்தன் வந்து திருப்தி இருக்கணும், அதுதான் செல்வம். ஆனா ஒரு ஆன்மீக வாழ்க்கையில நீங்க சொன்ன, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா போச்சு, அவன் ஒண்ணுமே புரிஞ்சுக்கல, அதுல திருப்தி இருக்க கூடாது. நான் அடைந்து விட்டேன், இல்ல ஒரு கவிஞன் வந்து என்னோட சிறப்பான கவிதையை நான் எழுதி விட்டேனா அவன் செத்துட்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுல வந்து திருப்தி என்பது மரணம், புற வாழ்க்கையில திருப்தி என்பது தான் செல்வம். மறது எத்தனையோ வரிகளை நமக்கு எடுத்து, எனக்கு இன்னொரு வரி தோணுது சொல்லலாமா? நல்ல கையளவு உள்ளம் கடல் போல் ஆசைக்கும் போது என்னுடைய பாட்டு ஒரு நாலு வரி சொல்லட்டுமா? ஞாபகம், உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனைதான் உள்ள, உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனைதான் உள்ளம், அந்த ஊசி முனையின் காலடியில் ஊற விழுங்கிடும் பள்ளம்,
பள்ளத்துல பாயுதம்மா கட்டு கடங்காத வெள்ளம், வெள்ளத்துல பட்டுக்காம கண்ணச்சி முட்டுது மௌனம், அந்த மௌனத்தின் முன்னே மூச்சின்றி பேச்சின்றி மல்லாந்து இருக்குது வானம். அப்படி போன நெடுக போயிரு நிறுத்தணும்ல. பார்ப்போம், வரட்டும். இன்னொரு பாடல், அதனுடைய கருத்தை நான் முதல்ல சொல்கிறேன், அப்புறமா தாய்மை என்பது என்ன. நிஜமாகவே ரொம்ப கிண்டலாக பேசுவார் நம்முடைய திருக்குறளார் முனிசாமி, ரொம்ப அழகாக சொல்வார். பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு சொன்னால், தாய்மார்கள் என்ன புள்ள பெற்றவங்களை என்ன அர்த்தம் அவர் கேட்பார். எனக்கு புள்ள இல்லைப்பா, நான் போயிட்டு வரேன் வச்சு ஒரு அம்மா வெளியிட்டாங்க, ஏன்னா அவர் தாய்மார்கள்னு கூப்பிடுறாரு, நான் எப்படிப்பா இங்கே உட்கார். அவர் அப்படி தான் பேசுவார், அவருக்குன்னு ஒரு குணம் உண்டு அவர் பேசுவார். அப்போது தாய்மார்களேன்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டால், அன்புள்ளவர்களேன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். அப்போ பெரியோர்களேன்னா என்ன அர்த்தம்னா, அறிவுள்ளவர்களேன்னு அர்த்தம். ஒரு கூட்டத்தில் கேட்குறவங்க ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க, என்ன ரொம்ப அறிவாக இருக்கிறதுனால சரி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம்னு வருவாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க இவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கலாம்னு வருவாங்க. நம்பாளப்பா நம்பாள் பேசுறாருப்பா, நம்ம எப்படிப்பா விட்டு கொடுக்கறது, நம்பாள் பேசுறாரு என்ன பேசினாலும் பேசட்டுமே. இப்போ குழந்தை தத்தக்கா பத்தக்கான்னு பேசும், அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே, ஒத்துக்குவாங்க. அந்த தாய்மை என்பது என்ன, அன்பினுடைய வெளிப்பாடு, நம்மளே ஒத்துக்க சொல்லுவாங்க அது மாதிரி. அது மாதிரி பெண்மை என்பதே கூட அந்த அன்பினுடைய அடையாளம் தான். தான் இது வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயில் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் ஆடி வெள்ளி பேசினேன், அப்போ தான் சொன்னேன், பெண்மை என்பது உடையில இல்லை, புடவை கட்டிருக்கணும் அதான் பெண்களுக்கு பெரிய லட்சணம். ஏன் சுடிதார் போடக்கூடாதா, ஜீன்ஸ் போடக்கூடாதா, என்ன அவங்க சௌரியம். அதுக்கு ஒரு ரீசன் கூட சொன்னேன், ஒரு ஆர்குமெண்ட் கூட சொன்னேன், அவங்க இப்போ டூ வீலரில் போக வேண்டியிருக்கு, ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, பஸ்ஸில் ஏறி இறங்க வேண்டியிருக்கு, பஸ்ஸில் ஏறி இறங்குற போது புடவையை விட சுடிதார் தான் சேஃப். அவங்களுடைய ப்ராக்டிக்கல் கஷ்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். உடைய வைத்துக்கொண்டு பெண்ணா பெண் இல்லையான்னு பேச வேண்டிய விஷயம்லாம் இப்போ கிடையாது. உண்மையாக ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால், நிபந்தனை இல்லாமல் அன்பு காட்டக்கூடிய ஒரு கருணை உள்ளத்துக்கு தான் தாய் அப்படின்னு பேர். அன்கண்டிஷனல் லவ், அதாவது இன்ன இது இன்ன செஞ்சால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கண்டிஷனே போடாத ஒரு உள்ளம். அது மாதிரியான ஒரு தாயினுடைய உள்ளத்தை அன்பு காட்டுகிற ஒரு, எல்லா குழந்தைகள் மேலேயும் அன்பு காட்டுகிற ஒரு பாட்டு அது. செல்லக்கிளிகளாம் பள்ளிகளில், செல்லக்கிளிகளாம் பள்ளியில் அந்த பாட்டு. கிருஷ்ணா, என்னுடைய நண்பர்கள் பலருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்பக் கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் மன்னை இல்லாதவன், தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன், பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன், நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழிகள் செய்வானவன். என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. இதுல ஒரு அற்புதமான நயம் சிவம்.
அதாவது எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மானும் போது, நம்ம நண்பர் சுப்பிரமணியம் ஒரு நிமிஷம் எழுந்தில்லைங்க, நீங்க தான் எழுந்தில்லைங்க. இவர் வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு கூட்டம் அங்கே பேசும்போது அவர் வீட்டுக்கு போனோம். வாங்க சார், கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்து அருமையான கேசரி பக்கோடெல்லாம் கொடுத்தாரு, அந்த தகவல் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பொருள் தோணுச்சு, இந்த பாட்டை பாடினேங்க சும்மா நான். எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. துர்கையை போற்றும் பொழுது யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதக நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யேன்னு வரும். எந்த தேவி ஒவ்வொரு உயிரிலும் அன்னையாக இருக்கிறாளோ அவளுக்கு வணக்கம். அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் உள்ளும் அந்த மாத்ருபாவம் இருக்கிறது, அந்த அன்னை தன்மை இருக்கிறது. சுப்பு சொல்லுவான், சிவம் எனக்கு வந்து அப்பா கிடையாது, ரெண்டுமே அம்மானுவான். அவங்க அப்பா அவ்வளோ பாசமுள்ள ஒரு அம்மாவாக இருந்தார். அந்த மாதிரி எல்லாருடைய உயிரிலும் வந்து இந்த அன்னைங்கிற தன்மை, தாய்ங்கிற அந்த குணம் வந்து ததும்பித்தான் இருக்கு. அதை மட்டும் வெளிப்பட்டுதுன்னா நமக்கு வந்து எந்த யார்கிட்டத்தும் எந்த பூசலும் இருக்காது. அம்மாவை மாதிரி எல்லாரையும் அணைத்து கொண்டு அனுசரித்து கொண்டு நம்ம எப்பவுமே குழந்தையாக நினைத்து கொண்டு, நம்ம எவனாவது வேற எவனாவது இந்த உலகத்துல நம்ம குழந்தைய நினைப்பானா அம்மாவை தவிர? எதற்காக அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்கு? இந்த உலகத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் அம்மான்றதுனால்தான் அந்த சிறப்பு அவர்களுக்கு கொடுக்கணும். அதாவது நம்முடைய குறைகளை வந்து உலகம் கூர்ந்து பார்க்கும். உலகத்துக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், நம்முடைய குறைகள் என்ன அப்படின்னு கண்காணிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. அப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குறைகளை உலகம் பார்க்குங்கிறதுனால குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி எழுந்திரிக்கணும், காலம்புறை இப்படி பண்ணாத, அப்படி பண்ண. அப்போ நமக்கு கோபம் வரும். நம்ம அப்பாவை விட அம்மாட்ட ஒரு நெருக்கமாக இருக்கிறது காரணமே நம்ம குறைகளை அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்ம குறைகளை நிறைகளாக அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பார். குறைகளை சொல்கிறதில்ல, குறைகளை நிறைகளாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அதான் தாய்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விசேஷம். என்னுடைய நண்பர் சண்முகவடிவேல்னு பேர், அவர் ஒரு சம்பவம் சொல்வார். அவர் வகுப்பில் படிக்கும்போது ஒரு பையன் இருந்தான், அவன் எப்படின்னு கேட்டால் 10 நாள் சேர்ந்தாப்பில் வரலன்னு சொன்னால் பேரை எடுத்துடலாம், ஸ்கூல் ரூல் படி பேர் எடுத்துடலாம் 10 நாள். அவன் கரெக்டாக 9 நாள் வராமல் இருப்பான், 10 நாள் மட்டும் கரெக்டாக வந்துடுவான். ஏண்டா இன்றைக்கி வந்துட்டேன், பேர் எடுத்துருவீங்க சார் அப்படிமா, நீ உன் பேர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு அப்படியே பண்ண ஒரு நாள் மறந்துட்டான். அதாவது 10 நாள் 10வது நாள் ஆகி போச்சுங்கிறத மறந்துட்டான் பாருங்கள். இவருக்கு ஒரே சந்தோஷம், எடுத்துட்டார் பேர். பேர் எடுத்துட்ட உடனே அவங்க அம்மா வந்துட்டாங்க பிள்ளையை கூட்டிகிட்டு, ஏன் சார் பேர் எடுத்தீங்க? இவர் எதேச்சியாக சொல்லியிருக்காரு, அவன் படிக்கிறதும் இல்லைம்மா, அவன் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. அந்த அம்மா கேட்டாங்களா, அவன் படிக்கிறதா இல்லை இல்லை, அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவன் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் பாடங்கிட நடத்தணும், அவன் தான் படிக்கிறது இல்லைல்ல, உங்களுக்கு என்ன நஷ்டம் அவன் இங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதில்ல, அவன் படித்தாலாவது நோட்புக் திருத்தணும், அவன் படிக்கிறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதாவது அதையே அந்த அம்மா பல்லவி மாதிரி பிடிச்சி, அவன் படித்தா அவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டு, பாடம் சொல்லி கொடுக்கணும், நோட்ஸ் திருத்தணும், ஒன்றும் தான் இல்லை இல்லை, அப்புறம் ஏன் அவன் பேர் எடுத்தீங்க? இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போய், என்னடா இதையே இந்த அம்மா பல்லவி மாதிரி சொல்லுதேன்ட்டு. சட்டம் அப்படி இருக்குமா, 10 நாள் வரலன்னா பேர் எடுக்கணும்னு இருந்தது, அதனால நான் பேரை எடுத்துட்டேன்மா, என்னை என்ன பண்ண சொல்லுங்க, அதனால நான் பேரை எடுத்துட்டேன். இவன் என்னம்மா பண்ண போகிறான், படிப்பே வரலம்மா, இவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறான்? அந்தம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சான், விட்டுருங்க சார், அப்படியே ஒரு 10வது வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணிட்டான்னா நாளைக்கு உங்களை மாதிரி ஒரு வாத்தியாரம் ஆக்கிற மாட்டேன். ஒன்றும் இல்லைன்னா நாளைக்கு உங்களை மாதிரி ஒரு வாத்தியாரா? அவர் அப்படியே ஷாக் ஆயிடுது, என்ன அநியாயமா இருக்கு. அந்த தாயா இருக்கு பாருங்க, அந்த குழந்தை மேல இருக்கிற அபிமானத்தினால இது வந்து இப்படி சொல்லலாமான்னு கூட தோணல. அதாவது இந்த குறைகளையே நிறைகளா நினைக்கிற ஒரு இயல்பு. இந்த வார்த்தையை பாருங்க, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. அதனால்தான் சார் தெரசாவை பத்தி கவிதை எழுதும்போது 2 வரியில் எழுதியிருந்தா, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாய், கருணை உற்றதால் ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு அன்னையானாய. அந்த கருணையாவது அப்படிங்கறதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. இங்க என்னுடைய மனைவிக்கு தெரியும், நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு வீடு கட்டினேன், அது தெரியாம இருக்கும். கேட்டாங்க, ஒரு நல்ல பேர் உங்களுக்கு ஆப்பு இல்லையா? நல்ல பேர்னா அவங்க பேரு.
நான் அப்போ என்ன சொன்னேன், இல்லைப்பா என் ஜாதகத்தில் ரெண்டு வீடுன்னு இருக்கு, ஒரு வீடு இப்போ கோமதினு இருந்துட்டா அடுத்த வீடு ஓம் பேரில் இருக்கும், இப்போ இதுவே ஓம் பேரில் இருந்தால் அடுத்த வீடு யார் பேரில் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இருக்கட்டும், இது உங்கள் அம்மா பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னா. நான் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷன் சொன்னேன், நான் ஏன் எங்கள் அம்மா பேர் வச்சேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். நாங்கள் இந்த ஒட்டுக்காட்டத்தில் எங்கள் முதல்ல குடியிருந்தோம், மயிலாப்பூரில் ஒட்டுக்காட்டத்தில் இருந்தோம், நிறைய எருமாடு இருக்கும், அதில் தான் எங்களுக்கு வாடகை கூட்டான். அந்த ஒட்டுக்காட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுங்க சார், 75 ரூபாய்க்கு ஒரு அரண்மனை சார், 75 ரூபாய்க்கு 6 ரூமோட ஒரு அரண்மனை எங்களுக்கு, ரெண்ட் கண்ட்ரோல் வீடு, பெரிய அருமையான வீடு, தொட்டிமுத்த தோட் மணி எங்கள் வீட்டு, இல்லை இல்லை வாடகை கவர்மெண்ட் வீடு. அப்பா பார்க்க யாராவது வந்தாங்கன்னா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வருவாங்க, வந்தால் தான் உள்ளே விடுவோம். நான் தான் வந்து வரி வசூல் அலுவலர், தெரியும் தெரியும், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தான் கடைசி, அதனால் நான் வந்த உடனே எங்கிட்ட தான் கொடுப்பாங்க, ஆனால் வாங்கிட்டு வருவேன். ஆனால் எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க, அவங்க போகிற வரைக்கும் அதை பிரிக்கக்கூடாது சார். அப்போ எங்களுக்கு தான் 8 வயசு 10 வயசு இருக்கும் சார், இதெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட கொடுப்பாங்க, அவன் போகிற வரைக்கும் பிரிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவனையே நாங்கள் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ எப்போ போவே, எப்போ போய் ஒழிவே, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னு நேரம் அவனையே அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் உட்காந்துருப்போம். அவன் சுலபத்தில் போக மாட்டான், அவன் வாங்கிட்டு வந்த அளவுக்கு இங்கே சாப்பிட்டு விட்டு தான் அவன் போவானே ஒழிய, அவன் ஒன்று சுலபத்தில் போவாங்க, அவனும் போக மாட்டான். அதுக்கப்புறம் அது அந்த அந்த அதை இருக்கு பாருங்க, ஏதோ ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று அதை எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படிம்பாங்க, பிரிக்கிற வேலை என்னோடய வேலை. நாங்கள் 6 பேர், அப்பா அம்மா 8 பேர் மொத்தம் வீட்டில், நல்ல வேலை இன்னும் ஒன்று இருந்தால் நவகிரக வீடுன்னு பேர் வச்சுருப்பேன், நாங்கள் மொத்தம் 8 பேர், 8 பங்காக பிரிக்கணும், அது என் வேலை. பிரிக்கும் போதே நான் கொஞ்சம் ஊழல்லாம் பண்ணுவேன், அதை பிரிக்கும் போதே கொஞ்சம் அப்படி இப்படி உதிரும், அதெல்லாம் நமக்கு தானே உதிர்ந்ததெல்லாம் சிவபெருமானுக்கு தானே, உதிர்ந்த பிட்டு சிவத்துக்குன்னு தான் ஏற்கனவே திருவிளையாடு புராணத்தில் ஒரு சாந்து இருக்கு இல்லையா, ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் என் பங்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பேன், கடைசி பீஸ் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு சார், எங்கள் அம்மா சாப்பிட்டே கிடையாது, என்ன கேட்பாங்க தெரியுமா, நீ சாப்பிட்டியாப்பா அப்படிமா, நான் என்ன சொல்லுவேன்னா அப்போ சாப்பிட்டாச்சு, அப்போ இப்போ ஒரு தடவை சாப்பிடு, அதனால தான் இப்படி கொஞ்சம் அகலமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு தடவை சாப்பிடு அப்படிம்பாங்க. எனக்கு எங்கள் அம்மா மேலே ஏற்பட்ட அஃபினிட்டிக்கு காரணம் என்ன தெரியுங்களா, எல்லா உயிர்களுக்கும் தான் தின்னாதானே சார் சந்தோஷம் வரும், தான் ஒன்று தின்னாதானே சார் சந்தோஷம் வரும் இந்த உலகத்தில். ஆனால் அந்த ஆச்சரியமான உயிர் என்னன்னா, பிறர் உண்ணுவதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒற்றை உயிர் தாயை தவிர வேற யார் இருக்கு. இப்போ இன்னொருத்தருக்காக அன்பு காட்டுவது, இன்னொரு உயிர் நல்லா இருக்கும்னு நினைப்பது, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இப்போ நான் கோபமாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், சொல்லிட்டு கோபம் எனக்கு வரும் சொல்லிட்டு, இது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும், அமிழ்தத்தில் அமிலத்தை, அமிழ்தத்தில் அமிழ அமிலை அமிலத்தை கரைப்பவர் சொல்லியிருக்கேன், எழுதிட்டல்ல. இன்னைக்கு பல பெண்கள் வந்து தாயாக உடல் ரீதியாக மாறி விடுகிறார்கள், மன ரீதியாக தாய்க்குரிய பக்குவம் இல்லாமலேயே பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். நீங்கள் அந்த தாத்தா பாட்டியாக இருந்து பார்த்தா தான் தெரியும், தன்னோட குழந்தையவே அப்படி காய்ச்சல் காய்ச்சல் போட்டு, அதாவது ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறது தன்னுடைய குழந்தையவே, ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் அந்த குழந்தைய போட்டு நச்சு நச்சு நச்சுன்னு நிற்கிறது, அதை பார்க்குற பாவம் பாட்டி தாத்தாவுக்கு இருக்கிற வேதனை இருக்குது பாருங்கள் உலகத்தில் தாங்க. நீங்கள் உருப்படியாக வளர்க்க வேண்டியது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பாசம் காட்ட வேண்டிய இடத்தில் கூட பாசம் காட்டுவதற்கு தயங்குகிற பெண்கள் இன்னைக்கு உடல் ரீதியாக தாயாகி விடுகிறார்கள், மனம் ரீதியாக தாயாகாமலேயே அவர்கள் வாழ்ந்து விடுகிறார். ரொம்ப தவறு சார், சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லுமே ஒழிய சார், சாப்பாடு போடாதவ தாயே கிடையாது சார், உனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு கோவத்தில் சொல்லலாம், ஆனால் சாப்பாடு போடலைன்னா அவள் தாயே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியும் ஹோம்ஒர்க் முடிக்காட்டி சாப்பாடு கிடையாது அப்படின்னா, ஹோம்ஒர்க் பிள்ளை எழுத முடியாட்டி சோறு கிடையாது படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற லேடிஸ் கூட இருக்கிறாங்க, இதுதான் ஆச்சரியம். கொஞ்சம் மாறணும், எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. உடல் ரீதியான தாய்மை ஒரு தாய்மையே அல்ல, தாய்மை மனோ தத்துவ ரீதியானது என்பதை விளக்குகிற ரெண்டு வரிகள் அந்த வரிகள். இப்போ இடையே ஒரு 2 அறிவிப்புகள், இந்த மாதம் முடிஞ்சு போச்சு, ஆகஸ்ட் 2 இங்கே நம்ம பிஎஸ்ஐ ஸ்கூலில் தட்சிணாமூர்த்தி அரங்கத்தில் எஸ்பி கிரியேஷன்ஸுடைய அந்த நாள் நாடகம் நடைபெறும், அனைவரும் வரலாம் மாலை நேரம். 4 நம்முடைய ஆர்கே கன்வென்ஷனில் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் இந்த முறை தன்னுடைய கவிதைகளையும் பாடல்களையும் வழங்குபவர் கவிமாமணி க. ரவி அவர்கள், எங்களுடைய உற்ற நண்பன், கவிதைகளையும் பாடல்களையும் வழங்குகிறார், நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தது போகலாம். இது போ கூட்டியா. இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கட்டோடு குழலாட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, கொத்தோடு நகையாட ஆட, கொண்டாடும் மயிலே நீ ஆடு. அது ஒரு அழகான பாட்டு. எங்களுக்கு மணின்னு ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் என் மணி அவனை நோஞ்சா மணின்னு சொல்லுவோம், என் மணி. ரொம்ப வித்தியாசமாக சிந்திப்பான். எனக்கு இந்த பாட்டு பிடிக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மணி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்டா, கட்டோடு குடலாட ஆடன். அவன் சொன்னான், அதுதான் ஒருத்தர் பாடும்போது ஆடன்னு, ஒருத்தர் பின்பாட்டு ஆடன்னு பாடுறது, யாராவது பின்பாட்டு பாடினா எல்லாருக்குமே பிடிக்கும்டான்னு. நம்ம என்ன சொன்னாலும் ஒருத்தர் பின்பாட்டு பாடினா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா, இது ஹியூமன் சைக்காலஜி. நாம் சொல்கிறத ஒத்துக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னு வச்சுங்க, அப்போ வரக்கூடிய சந்தோஷம் வேறு எப்போ வரும்? நம்ம சொல்கிறத ஏற்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு கோபம் வரும், பின்னாடி ஒருத்தர் ஒத்துக்கிட்டால் ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு அருமையான ஹியூமன் சைக்காலஜி. அதை தவிரவும் ஒரு கிளாசிக் இந்த பாட்டு, வந்து ஒரு இலக்கிய தரமுடைய ஒரு அழகான பாடல். பாவாடை காத்தோடு ஆட ஆட, பருவங்கள் பந்தாட ஆட ஆட, காலோடு கால் பின்னி ஆட ஆட, கல்லுண்டு வண்டாக ஆட. இந்த பாட்டில் ஒரு பின்னாடி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன், பச்சரிசி பல்லாடன்னு பாடியிருக்கார். அது சரியான கண்ணதாசனுக்கு ஒரு கல்லூரி மாணவர் கேட்டாராம், பச்சரிசி பல்லாடன்னு போட்டிருக்கீங்களே தவறு இல்லையான்னு. ஒரு வினாடி யோசிச்சுட்டு கண்ணதாசன் சொன்னாராம், ஆமாம் வயசானா தான் பல்லு ஆடும், நான் அப்படி போட்டிருக்க கூடாது. அது ஒரு கவிஞனுடைய மெக்னானிமிட்டி, தான் அப்படி சொன்னது சரியில்லையோ அப்படின்னு நினச்ச உடனே அந்த கேள்விக்கு அட்டாவடித்தனமாக பதில் சொல்கிறியா, நீ சொல்கிறதுல நியாயம் இருக்குது, நான் யோசிக்கிறேன், யோசிக்க வேண்டிய ஒரு இடம், உண்மையிலேயே நான் யோசிக்க வேண்டிய இடம் என்று ஒரு பதில் சொன்னார்னு அவரை பற்றி ஒரு சம்பவம் நான் படிச்சிருக்கிறேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாவாடை காத்தோடு ஆட ஆட, பருவங்கள் பந்தாட ஆட ஆட, காலோடு கால் பின்னி ஆட ஆட, கள்ளுண்ட வண்டாக ஆடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணின்ற மீனாட ஆட, முதிராத நெல்லாட ஆட ஆட, முளைக்காத சொல்லாட ஆட ஆட, உதிராத மலராட ஆட, சதிராடும் தமிழே நீ ஆடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணின்ற மீனாட. ஒருவள் பல்லாடனா பல்வரிசை ஆடன்னு சொல்றாரா? ரொம்ப கஷ்டம். தென்னை மரத்தோப்பாக தேவார, ஒரு பெண்ணும் ஆடி வருத தேவார பாட்டு, நீ எந்த கவிஞன் இது வரைக்கும் சொல்லி? அதான் கண்ணதாசன். தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக, புன்னை மரம் பூச்சொறிய சின்னவளே நீயாடு, கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட, கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு, செண்டாக நீயாடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணின்ற மீனாட ஆட. அப்படி தென்னை மரத்தோப்பாக சொல்லுவார். அது தேவார பாட்டாக ஒரு ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப புதுமையா, ஒரு ஈர்ப்பு, அது மேல வந்து ஒரு மரியாதை கலந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. உருக்கமும் வேற, ஒரு கண்ணுக்கினிய காதலியை பார்க்கும் பொழுது ஒரு உருக்கமும் ஏற்படுகிறது, களிப்பு மட்டுமல்ல உருக்கமும் ஏற்படுது. இன்னொன்னு, கண்ணதாசனுடைய காலத்துல கவிதையில இருந்த ஒரு சிறப்பு நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. செழும் தமிழ் சொற்கள் நிறைய சினிமா பாடலுக்குள் இருந்தது. நீங்க குழல் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஒரு இலக்கிய சொல் தானே, காதார் குழையாட வண்டின் குழாமாட. ஒருவேளை அதனால இருக்கலாம், திருவாசகத்தை பார்த்துட்டு தான் இதை எழுதியிருக்கணும், காதார் குழையாட வண்டின் முத்தனை கொங்கைகள் ஆட ஆட. அப்ப திருவாசகத்தால இன்ஃபுளுயன்ஸ் வந்ததால தான் தேவாரம்னு சொல்லியிருக்கணும். நீ கேட்டல ஏன் தேவாரம் சொல்லியிருக்காரு, திருவாசகத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இந்த பாட்டு வந்திருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குழல் இது மாதிரி நீங்கள் கண்ணதாசனுடைய பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கிய தரமுடைய சொற்கள் இருக்கும். நான் தமிழ் மக்கள் எல்லாத்தையுமே பணிவாக ஒன்று கேட்டுக்கிறேன், அழகான சொற்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து கிடக்கிற மொழி தமிழ். இதில் எவ்வளவு செழுமையான சொற்கள் இருக்குது தெரியுங்களா?
ஒரு வீடு வசதியான வீடுங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? ஒரு வீடு ரொம்ப வசதியான வீடுன்னா தனித்தனியாக ஒன்னொன்று பாத்திரம் வச்சுருப்பாங்க. அதாவது சாம்பார் வைக்கிறதா ஒன்று இருக்கும், ரசம்னா ஒன்று இருக்கும், காஃபி கொண்டு வந்து கொடுக்குறதா ஒரு கப் இருக்கும், பால் கொடுக்குறதா இருந்தால் தனியாக இருக்கும், ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறதா இருந்தால் ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய அந்த பாத்திரங்கள் புழங்கிக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து. ஒவ்வொன்றுக்கும் அந்த கால் மேட்னு போட்டால் அது தனியாக இருக்கும், இதை அதுக்கு மாற்ற மாட்டாங்க, அதை இதுக்கு மாற்ற மாட்டாங்க, எல்லாம் தனித்தனி தனியாக வச்சுருப்பாங்க. ரிச்னஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா ஒன்று இன்னொன்றுக்கு பயன்படுத்தாமல் எல்லாத்துக்கும் தனித்தனித்தனியாக பயன்படுத்துவதுதான் ரிச்னஸ். மொழியிலும் சொற்கள் அப்படித்தான், தரித்திரம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்றால் நிறைய சொற்களை, அபண்டன்ட் வேர்ட்ஸ், நிறைய அதை அப்படியே பயன்படுத்துவது ஒரு மொழியின் செழுமை. அவ்வளவு செழுமையாக இருந்த மொழி. நான் இலங்கை போயிருந்தேன், என்ன அழகான தமிழ் சொற்களை எல்லாம் அவங்க அப்படியே பேச்சு வழக்கில் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. குழந்தை அணுங்குகிறான்னு சொன்னாங்க சார். இப்போது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னுடைய நண்பர் முருகானந்தவேல்னு பேர், அவருடைய பேரன். அந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமாக சேர்த்தேன். அதாவது வந்து இந்த கொலுசு தரையில் போட்டு தேய்ச்சா எப்படி சவுண்டு வரும், அப்படி அப்படி தரையில் போட்டு கொலுசை தேய்ச்சா ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அப்படி சிரித்தான். நான் சொன்னேன், இவ்வளோ நீளமாக சொன்னேன், கொலுசை தரையில் போட்டு தேய்ச்சா என்ன மாதிரி இருக்குமோ அப்படி இவன் சிரிக்கிறான்னு சொன்னேன். அவர் சொன்னார், பிள்ளை அணுங்குகிறான். பிள்ளை அணுங்குகிறான். கமலானந்த வருது சார், என்ன சூர்பனகம் நடக்கிற போது சொல்றான்ல, பல்லவம் அணுங்க, பல்லவம் அணுங்க, அணுங்க என்று கம்பராமாயணத்தில் இருக்கிற வார்த்தை யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டில் பேசப்படுகிறது. இப்ப அணுங்கிற வார்த்தையே தமிழ்நாட்டு தமிழை தொலைச்சிட்டானே இல்லையா? எத்தனை வார்த்தை தெரியுமா, நீங்க அவங்களோட பேசி பார்த்தீங்கன்னா, வடிவா இருக்கிறாள், பொட்டை வடிவா இருக்கிறாள், வடிவு வடிவு, அழகுக்கு வடிவு, அந்த சொற்கள் எல்லாம் அவங்க பேச்சு வழக்கில் வச்சிருக்கிறாங்க, வடிவாக இருக்கிறாங்க. இங்க பேச்சு வழக்கில் நிறைய தமிழ் சொற்களை நம்ம இழந்துட்டோம். ஒரு காலத்தில் சினிமா பாடல்களுக்குள் இலக்கிய தரமுடைய நிறைய சொற்களை பெய்து வெற்றி பெற்றவர் கவியரசு கண்ணதாசன். எவ்வளவு சொற்கள், எவ்வளவு சொற்கள் தெரியுமா, அப்படியே கொட்டி கொடுத்தார். அதனால தான் கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, திரையரங்குகளை கவியரங்குகளாக தரம் உயர்த்தியவர் கவியரசு கண்ணதாசன். திரையரங்குகளை கவியரங்குகளாக தரம் உயர்த்தியவர், அப்படி அந்த பாடலுக்கே ஒரு கௌரவத்தை சேர்த்து கொடுத்தார். அப்படி இந்த குடல்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான சொல். இன்னொரு பாட்டு, இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. ஒன்னுக்கு வெளிப்படையா ஒரு பொருள் இருக்கும், உள்ள வந்து இன்னொரு அருமையான பொருள் இருக்கும். அதாவது இரவுக்கு 1000 கண்கள்னு சொன்னா நட்சத்திரம், நட்சத்திரம் ஆயிரக்கணக்கான கண் அது இருக்கு. பகலுக்கு ஒன்றே ஒன்று அப்படின்னா சூரியனை குறிக்கும், சூரியன் ஒரே ஒரு கண், இது வெளிப்படையான பொருள். இன்னும் கூட இருக்கு, இரவுக்கு 1000 கண்கள்னா இருண்ட நிலையில வந்து சந்தேக கண்கள் 1000 பார்த்துக்கிட்டு இருக்கும். ஞானமடைந்தவங்களுக்கு ஒரே பார்வை தான் இருக்கும், அவங்க அதிகமாக பின்னப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அபின்ன, அவங்க பின்னப்படாத பெருநிலையிலேருந்து ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, எல்லாமே ஒன்று தான் பா அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி எடுத்துக்கணும், இரவுக்கு 1000 கண்கள்னா மாயைக்கு பலவிதமான பார்வை, பகலுக்கு ஒன்றே ஒன்றுன்னா ஞான சூரியனுக்கு ஒரே விதமான பார்வை. அந்த ஞானமடைதலுக்கு ஒரு பார்வை இருக்கு, மாயையில் இருக்கும்போது அது பலவிதமான பார்வையாக இருக்கு. இரவு நேரம் வந்து சந்தேகத்துக்குரியது, ஆயிரக்கணக்கான கண்கள் அங்கே வேடிக்கை பார்க்குது. இரவுக்கு அறிவு, அடுத்த வரி அறிவுக்கு 1000 கண்கள், இந்த ரெண்டாவது வரி தான் ரொம்ப டாப். அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. நீங்கள் இந்த உலகத்திலே உறவை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு கோணத்துலேருந்து பார்த்தா தான் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டு மூணு கோணத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்தா உறவை மெயின்டைன் பண்ணவே முடியாது. சார் அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நான் சண்டை போட விரும்பலை, அவ்வளோதான், உறவு மெயின்டைன் ஆகும். அவன் சண்டை போடுறான் சார் அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறான், நான் அவரை பற்றி தப்பாக சொல்ல விரும்பலை, அப்புறம் உறவை மெயின்டைன் ஆகுமா இல்லையா? அந்த ஒற்றை பார்வையின் மூலமாக தான் உறவையே மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு கோணம் கூட இருக்கு, அப்பா வந்து அறிவு மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு புதுசு புதுசாக யோசனை சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பார். பையனை பார்க்கும்போதே கூட இவன் இப்படி இருந்தால் முன்னுக்கு வரமாட்டான், அப்படி இருந்தால் முன்னுக்கு வரலாம், நிறைய ஆங்கிளில் பார்ப்பார், விதவிதமான ஆங்கிளில் அப்பா பார்ப்பார். ஆனால் தாய் எப்படி அப்படி பார்க்குறா அப்படின்னு கேட்டால், அன்புக்கு பார்க்குற போது எப்படின்னு கேட்டால், அவளுக்கு கண்கள் ஒன்றே ஒன்று. அந்த அன்புக்கு வந்து நான் முதல் சொன்ன பாருங்க, குறை தெரியாது, குறைகளை பெருத்துப்படுத்தி பேசுகிற ஆர்வம் அவளுக்கு இருக்காது. அப்போ அன்புக்கு கண்கள் ஒன்றே ஒன்று, உறவுக்கு அப்படின்னா உறவுக்குன்னா அன்புக்கு தானே, அன்பு உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அன்பு தேவைப்படுது இல்லை, அந்த உறவுக்கு கண்கள் ஒன்றே ஒன்று, அறிவுக்கு 1000 கண்கள். அந்த இன்டர்பிரேஷன் கொடுக்க 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 அதை அந்த ரெண்டு வரியை அனுபவிச்சு பார்த்தா பெரிய பெரிய ஆழமான சுகமான அர்த்தங்கள்லாம் கிடைக்குது. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று, இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று,
கணக்கினில் கண்கள் இரண்டு, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. பெண்மையின் பார்வை ஒரு கோடி, அவை பேசிடும் வார்த்தை பல கோடி. நவசாம்பர், பெண்மையின் பார்வை ஒரு கோடி, அவை பேசிடும் வார்த்தை பல கோடி அப்படின்னு அங்கு பாருங்க. கண்கள் கண்களில் கணக்கினில் கண்கள் இரண்டு, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. இன்னொரு இடத்துல சொல்லுவார், இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா அப்படின்னுல. அங்கும் இங்கும் மலை போலே தினம் ஆடிடும் மானிட வாழ்விலே, எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். இரவுக்கு ஆயிரம் கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அது எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். வானமழை மண்ணில் வாழும், கானமழை நெஞ்சில் வாழும், வாழ்த்தும் ஒன்று வாழ்வது எங்கோ இன்னொன்று. வானமழை மண் வானமழை மண்ணில் வாழும், கானமழை நெஞ்சில் வாழும், வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. எந்த விதம் சொந்தம் வரும் எவரும் சொல்ல முடியாது, மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை துவங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதையடங்கும். அந்த துவக்கத்தின் முடிவென்னவோ, இந்த முடிவின் துவக்கம் என்னவோ அப்படி சொல் பாட தோணுது எனக்கு. போலாம், என்ன ரெண்டு மூணு பாட்டு. இந்த வரி சொன்ன இல்லையா, அறிவுக்கு ஆயிரம் கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்றுன்னு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒரு சம்பவம் சொல்வார். பையனுக்கு வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்து பழக்கின தாய் அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் பேரனை அறிமுகப்படுத்தலாம். பையன்ட்டு என்ன வாய்ப்பாடு கேட்டாலும் சொல்வான், அப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கெட்டிக்காரன் நான். அவர் குறும்பாக ஒரு கேள்வி கேட்டாராம், ஒரு ஆட்டுக்கு நாலு வயசில் நாலு கால் இருந்ததுன்னா, ஒரு வயசில் நாலு கால் இருந்ததுன்னா நாலு வயசில் எத்தனை கால் இருக்கும்னாரோ. ஒரு வயசில் நாலு கால் இருந்தால் நாலு வயசில் எத்தனை கால் இருக்கணும், பதினாறு கால். ஏன்னா வாய்ப்பாடில் எக்ஸ்பர்ட்டு. ஒரு வயசில் நாலு கால் இருந்தால் நாலு வயசில் எத்தனை கால் இருக்கும், பதினாறு கால். உடனே நல்லா வளர்த்துருக்க உன் பிள்ளை, எப்படி வளர்த்துருக்க பற்றியா, இவன் பெரிய அறிவாளின்னு சொல்லி எப்படி வளர்த்துருக்க பற்றியாருனாராம். அந்த தாய் சொன்னாலாம், அவன் சரியாக தான்ப்பா சொன்னால், உனக்கு தான் புரியல. ஏன் பதினாறு கால் கால் வாய்ப்பாடு போட்டுப்பாரு, பதினாறு கால் நாலு தானே. ஐயோப்பா, வாய்ப்பாட்டு குடும்பமாக இருக்கேன். இப்போ அந்த தாய்க்கு அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் சரி, உறவுக்கு கண்கள் ஒன்று, அறிவுக்கு ஆயிரம் கண்கள். உங்க அப்பா ஆயிரம் கேள்வி கேட்கிறான், ஆனா உறவுக்கு ஒன்றே. அவனை காப்பாத்தணும், அவனை காப்பாத்தணும், அவனை காப்பாத்தணும், அவனை காப்பாத்தணும். அதை தவிர வேற எந்த ஆங்கிலுமே கிடையாது இல்லையா. அந்த பிள்ளை என் பிள்ளை அறிவாளின்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த பாசம் உள்ளவர்கள் குற்றம் பார்க்க மாட்டார்கள் என்பதற்கு உறவுக்கு கண்கள் ஒன்றே ஒன்று. ரொம்ப அன்பு காட்டிட்டா அவனுடைய குறை நமக்கு தெரியாது இல்ல. ரொம்ப அடுத்து இன்னொரு சிவத்தினுடைய நேயர் விருப்பம். இது வந்து இந்த தேன்கிண்ணம் நிகழ்ச்சி மாதிரி, ரசிகர் தேன்கிண்ணம் எல்லாம் முந்தி வரும் தெரியுமா, ஆல் இண்டியா ரேடியோவில் அது மாதிரி. இந்த புத்தி உள்ள சொல்லு சார், அதாவது டிடி கிருஷ்ணமாச்சாரி தேர்தலில் தோத்தாராம். தேர்தலில் தோத்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தாராம் டிடி கிருஷ்ணமாச்சாரி. அப்போது ரேடியோவில் பாட்டு போச்சான், அந்த பாட்டு இந்த கரெக்டாக இந்த பாட்டு, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. நான் டிடிகேக்கு ரொம்ப வேண்டியவங்க, நானும் டிடிகே ரொம்ப நெருக்கமானவங்க, இங்கே டிடிகே ரோலில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த சம்பவத்தை படித்தபோது அவர் மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டது. இந்த பாட்டை கேட்ட உடனே டிடிகே சொன்னாராம், கரெக்டாக எழுதியிருக்காங்கப்பா. யார் எழுதுனா, அவர் அப்போ தான் கண்ணதாசனே விசாரிக்கிறார் டிடிகே சமாச்சார், இந்த பாட்டை யார் எழுதுனா அப்படின்னு. அப்போ கண்ணதாசன் சொல்கிறாங்க, பரவாயில்லையே சரியாக எழுதிருக்கிறார். அந்த பாட்டை டிடி கிருஷ்ணமாச்சாரி ரசித்து கேட்டு கண்ணதாசனை பாராட்டினார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை பாடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பாடகர் பிரபலமானாருன்னா அவர் மாதிரி பாடுறவங்க நிறைய பேர் வருவாங்க. இது டிஎம்எஸ் ஆட்டம், ஜெயசுதாஸ் ஆட்டம், எஸ்பிபி ஆட்டம். ஆனால் ஒரு பயிலும் இந்த சந்திரபாபு குரல் மாதிரி யாருக்குமே வராது இல்லை, அது ஒன் அண்ட் ஓன்லி யூனிக். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு சின்ன சம்பவம். இப்போ அண்மையில் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து காலமானார்கள். அவரை வந்து முட்டாளாக்கணும்னு ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், கேள்வி பதில் எழுதிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ ஒரு கேள்வி கேட்டான், என்ன கேட்டான், கவியரசு கண்ணதாசன் போன்ற
கவியரசு கண்ணதாசன் போன்ற கவிஞர்களை கடவுள் ஏன் இப்போது படைக்கவில்லைன்னு கேட்டான். அதில் என்ன கேட்குறான், அப்போ அவர் கவிக்கும் அப்துல் ரஹ்மான் கவிஞர் தானே, அவருக்கு எப்படி இருக்கும் வேணும்னு கேட்குறா. கவியரசு கண்ணதாசன் போன்ற கவிஞர்களை கடவுள் ஏன் இப்போது படைப்பதில்லை? அப்துல் ரஹ்மானுடைய பதில், கடவுளுக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரியாது, ஒன்றையும் புதிதாக படைத்தே பழக்கப்பட்டவர், ஒவ்வொரு முறையும் புதிதாக படைத்தே பழக்கப்பட்டவர் அப்படின்னார். ஒரு கவிஞன மாதிரி இன்னொரு கவிஞனை ஜெராக்ஸ் எடுக்கிறது கடவுளுடைய வேலை இல்லை. புதுசு புதுசா கவிஞனை கிரியேட் பண்ணுவார், புதுசு புதுசா சந்திரபாபு நாயுடு கிரியேட் பண்ணுவார். அந்த சந்திரபாபுடைய குரலே தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டி வரும், அந்த தனித்தனி யூனிக். அது மாதிரி ஒருத்தர் முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது அப்படிங்கிறது தான் படைப்பின் பிரம்மாண்டமே, படைப்பின் மேன்மையே அதுதானே. உண்மைதான், சந்திரபாபு ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வயதான பிறகு ஒரு வாட்டி ஏதோ ஒரு நிகழ்ச்சி விஸ்வநாதன் கூப்பிட்டாரான், நீ வானியில் எதுக்கு நீ பாட வேண்டாம், உன்னால முடியாது, உன் பாட்டு காலம்லாம் மாறி போச்சு, நீ சும்மா வந்து உட்காந்துரு அப்படின்னா. உட்கார்றதுக்கு நான் வரமாட்டேன், சரிடா உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாரான். மேடையில் வந்து இந்த பாட்டு பாடுறாரு, பாடினோன்ன ஜனங்களா எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் பண்ணான், பாருடா விஸ்வநாதான்னாராம். அப்போ பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டினிலே வருவதெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம், டுடும் டுடும் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை. புத்திசாலிங்க இருக்காங்க. பருவம் தந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தி உள்ள மனிதர் மூணு வரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லைன்னா அது பருவத்தும் அதுக்கு நீட்சி அப்படியே, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை அதனுடைய தொடர்ச்சி, அது மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை அதோடு இருக்கு, அதுவும் தொடர்ச்சியானது. ஆனால் சேர்ந்து வாழும் அனைவருமேங்கிற போது என்ன முடிக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை, இந்த சேர்ந்து போவதில்லை. அது சொல்கிறான், வரத்தில் ஒரு க்யூ சிஸ்டம் இருக்கான், போகும்போது க்யூ சிஸ்டம் இல்லையா, கரெக்டாக அந்த ஆர்டர் படி அந்த க்யூ சிஸ்டம் வந்துக்கிட்டே இருக்கான். போகும்போது அப்படி இல்லை, சின்னது முன்னாடி போகுது, பெருசு பின்னாடி போகுது, சில பேர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அப்புறமா போகுது இல்லையா. சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. ஏ, நான் யாரையும் மீன் பண்ணிலாம் சொல்லலாம், நீ அது நான் கரெக்டு, சந்திராஷ்டமணி சொன்னது ரொம்ப கரெக்டு. நீ டிடி கேரோடு போயிடுவேன், அதை தாண்டி போகணும். இதில் இந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மடக்கு பாட்டு மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்களில் அந்தாதி மாதிரி இருக்கணும், மடக்கி மடக்கி ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வந்து இது நிறைய எழுதுவார். காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் அன்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவம் அன்றோ, பெண்மையே பாவம் என்றால் மன்னவனின் தாயாக வரும். அது வரும் வசந்த கால நதிகளிலே மூன்று முடிச்சு பாட்டிலே அது மாதிரி திறந்து அது மாதிரி வரும். கடைசி ஸ்டான்ஸ் பாடல குறுக்க வந்து, சரி சரி. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு, அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள், தொடரும் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இந்த வரி ரொம்ப ஆபத்தான வரிங்க, அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். அதாவது மனிதர்கள் ஒரு திட்டமிட்ட கணக்குப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாது, யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிற தெளிவோடு வாழணும். அது ஒரு ஆச்சரியமான வரி, அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள், பெரிய சிக்கலான விஷயம். ஆமா, சிக்கல் தான், சிக்கல் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா, கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் வெளியில் வரும்.
எந்த கொஞ்சம் வெளியில வருதுங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பம் அமையும். அதுதான் அந்த பாட்டு, மனசுல என்ன இருக்கோ அது முழுசா சொல்ல முடியலங்கிறதான். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. எவ்வளவு நினைக்கிறோம் சார் எல்லாத்தையுமே சொல்ல முடியுது. சாப்பாடு நல்லா இல்லைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறோம், அப்புறம் கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அற்புதம் அற்புதம் அப்படின்ட்டு. இப்போ சில இடத்துக்கு போகிறோம், அது சில பேருக்கு சார் அந்த தைரியம் உண்டு. பெர்னாச்சா ஒரு டிராமாவுக்கு போனாராம், டிராமாவுக்கு போயிட்டு வந்துட்டு அது விமர்சனம் எழுதினாராம். என்னென்ன அந்த நாடகம் பாதிக்காமல் அழிஞ்சு போயிட்டாரான். அப்புறம் என்னடா அப்படின்னா, ஒன்று நாடகத்தை பார்த்தேன், ஒரிஜினலாக இருந்ததெல்லாம் சொந்தமாக இல்லை, சொந்தமாக இருந்ததெல்லாம் ஒரிஜினலாக இல்லை. ஆனால் அதாவது ஒரு மனசுக்கு என்ன பட்டுதோ அப்படியே ஒரு பாட்டு ஃப்ராங்காக போட்டு அப்படியே உடச்சிட்டு போகிறார். ஒரு இதுக்கு வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தூங்கிட்டாராம், ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு தான் தூங்கிட்டாரான். உடனே அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா, நீங்கள் என்ன இதை பற்றி ஒன்று விமர்சனம் சொல்லலையே, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன் ட்ராமா பார்த்தோம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரில்ல, அதான் சொல்லிட்டு இருந்தேனே சார். இப்படி டக்குன்னு அப்படி ஃப்ராங்காக பேசுறதுக்கு பாருங்கள், எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. சில பேர் சில சமயத்தில் உதவி கேட்பாங்க சார், சில உதவி கேட்பாங்க, அவங்க ரொம்ப அந்த இதுன்னு அந்த உதவியை செஞ்சோம்னா பிறகு அவங்க ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு பண்ணுவாங்க பாருங்க. என்னப்பா நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஒரு வினாடி தோணும். ஆனால் அதை போய் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. எத்தனை சமயத்தில் வாழ்க்கையில் நினைச்சது சொல்ல முடியாமல் போயிருக்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. அந்த அந்த சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. சன்னோடிகள் சொல்லுவான்ல, அவர் முதல் நாள் ஒய்ஃபை பார்த்த உடனே அந்த ஃபஸ்ட்டு டே எல்லா ஆம்பளையும் கேட்குற கேள்வி கேட்டாராம், என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா அந்தமா சொன்னாங்களா, அதை விடுங்க போச்சு அதுலேயே போச்சு. இப்போ எல்லாத்தையுமே பேச முடியும், பேச முடியாது. எவ்வளவு சங்கடமான வாழ்க்கை பாருங்க. நட்புல கூட இன்னைக்கு மனம் விட்டு சில விஷயங்கள் சொல்ல முடியல. ஏன் இன்னும் ஓவனா போவேன், ஒரு அப்பா பிள்ளைக்கு மத்தியில கூட இன்னைக்கு மனம் விட்டு பேச முடியல, அம்மா பொண்ணுக்கு மத்தியில கூட இன்னைக்கு மனம் விட்டு பேச முடியல. எவ்வளவோ சிக்கல் இருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே ரெண்டு வரிக்குள்ள அப்படி ஒரு கேப்சூல்ல போட்டு அடைச்ச மாதிரி இந்த பாட்டு. இந்த பாட்டு சொல்லும் போது இன்னொரு பாட்டு ஞாபகம், நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா. அது இதுக்கு பெண் பாடுறதுல அது அழகும். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது உமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது உமை. தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட நாள்பட புரியும், நாள்பட நாள்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது உண்மை. அனிசே அனிசே காவியம் ஆயிரம் கற்கினும் வாழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார் நாம் பாரதி. அதான் ஞாபகம், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. கம்பனுடைய அதே கருத்து இருக்கு, ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம். உண்டுனா உண்டுடா, இல்லைன்னா இல்லை, அது எப்படா நம்ம விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம். நாஸ்திகம் என்பது பிழையான ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரி இல்லைங்க. ஆத்திகம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நாஸ்திகமும் உண்மைங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடிய அந்த அந்த நியாயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேணும். அது வேற, நான் இப்போ பேச ஆரம்பிச்சா அது வேற ஒரு உலகமாக போயிடும். பூரணமாக புரிந்து கொள்ளுதல்னு பேர். திருவாசகத்தில் ஒரு வருது, நன்மை தீமை முழுவதும் நீ.
எப்படிங்க நன்மையும் தீமையும் எப்படிங்க இறைவனாக இருக்க முடியும்? நன்மை தீமை முழுவதும் நீங்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? நல்லதா செய்யறது கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அசட்டுத்தனம். நம்ம அதை தீமைன்னு சொல்லுவோம். யாரோ ஐயோ கடவுள் என்னை காப்பாற்றவே இல்லையே அப்படி. அவர் கொண்டு போனது பல பேருக்கு நன்மை. வேடிக்கைக்கு இல்லை. மரணம் என்பது என் சொந்த வாழ்வில் என் உறவுக்கு நிகழ்கிற போது துக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரணம்னே ஒன்று நிகழாமல் இருந்தால் நாடு என்ன ஆகும்? ஐயோ 4000 வயசுக்கு ஒரு பாட்டி தவழ்ந்துகிட்டு இருக்கோம். 2000 வயசு தாத்தா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று தாங்க முடியுமா? யோசிப்போம். கற்பனை பண்ணுங்களேன். வந்தவரெல்லாம் சொல்ல, மரணம் என்பது நம் சொந்த வாழ்வில் சிக்கலான ஒன்று என்றாலும் உலகத்தின் நலனில் சௌக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று. அதனால நன்மை தீமை முழுவதும் நீ உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஒரு இப்போ எடுத்துங்களேன், இந்த பாரதிய வித்யா பவன் ஒரு அரங்கு இருக்கு. இந்த அரங்குங்கிறது எதுங்க? இப்போ இந்த சோறு கட்ட செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த மேல் கூரை போட செலவு பண்ணியிருப்பாங்க, தளம் போட செலவு பண்ணியிருப்பாங்க, இந்த மேடை போட செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த சோறு கட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு செலவு பண்ணியும் நடுவில் காலியாக ஒரு இடம் விட்டுருக்குறாங்க. சரியா சொல்லட்டுமா? இத்தனை இருப்பும் இந்த இல்லாமையால் தான் அர்த்தம் உள்ளதாகவே ஆகியிருக்கிறது. இப்போ இங்கேயும் சோறு 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 சோறாக வச்சுருந்தா இந்த இடத்துக்குள்ள என்ன பண்ண முடியும் பாருங்க. இந்த இல்லாமை தான் இந்த இருப்பை நியாயப்படுத்துகிறது. இந்த இல்லாமை தான் இருப்பின் கௌரவத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த இருப்பின் அர்த்தமே இல்லாமைக்குள் தான் மொத்தமாக அடங்கி கிடக்கிறது. அதே மாதிரிதான் உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அவனுக்கு. அது ஒரு ஆச்சரியமான பிலாசபி. இப்போ இவ்வளவு பெரிய காலி வெளி இருக்கு, அண்ட வெளி எவ்வளவு காலியா இருக்கு. இப்ப எல்லாமே நிரப்பியிருக்கணும் உண்டுன்னு சொன்னா, இந்த இத்தனோண்டு பூமி இருக்கு, பூமி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் எத்தனோண்டு, ஆனா காலியா இருக்கிற இடம் எவ்வளவு பெருசு. காலிதான் அதிகம். அந்த இல்லாமைக்குள் தான் இந்த இருப்பையே இருப்பு ஒழித்து வைத்திருக்கிறது. அந்த இல்லாமைக்குள் தான் இந்த இருப்பையே இருப்பு ஒழித்து வைத்திருக்கிறது. அதனால அந்த இல்லை அப்படிங்கிறது வந்து அமங்கலமான சொல்லல்ல. இல்லைக்குள்ளும் கடவுள் தான் இருக்கிற, இல்லைக்குள்ளும். அந்த இதுல சொல்வான் பிரகலாதனுடைய சரித்திரத்துல கம்பன் சொல்வான், நீ இல்லை என்ற சொல்லினும் உழந்தப்பா. நீ இப்ப இல்லைன்னு சொன்ன பத்தியா, அந்த சொல்லுக்குள்ளே அவன் தானே இருக்கிறான் அப்படின்னா, அந்த இல்லை என்ற சொல்லுக்குள்ளும் இறைவன் இருக்கிறது அப்படின்னு அந்த கம்பனை நல்லா உள்வாங்கிட்டு போட்ட வரி இது. உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலைதான் என்றால் சிலைதான். கடவுள் இல்லை என்று சொல்லும் போதே நீ கடவுளை தொட்டு விட்டாய் என்பார் என்னுடைய குருநாதர். இப்போ எவ்வளோ அழகாக சொன்னாருப்பாங்க, இந்த இல்லா இந்த இல்லாத இருக்குன்றது தான் இருப்புக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கிறது என்று சொல்லுவார். இதை வந்து அன்னமாச்சாரிய கீர்த்தனையில் ரொம்ப அழகாக ஒரு வரி வரும், எந்த மாத்திரமும் எவ்வறு தெளிச்சினா அந்த மாத்திரமே நிவ்வு, யார் உன்னை எவ்விதம் கருதுகிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு நேரும், அம்மட்டே நீ அவர்களுக்கு உண்டுன்னா எனக்கு தான் உண்டு, நீ இல்லைன்னா உனக்கு தான் இல்லை. அவ்வளோ அழகாக அந்த இது போகிறது அப்படி வந்துடலாமா? மனிதன் போகிறோம் இன்னொரு பாட்டு, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். நீ பாடிறேன். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். ரொம்ப முக்கியமான வரி, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். யாருக்காவது அழணும். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் எழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். இல்லை ஒரு வரி, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இப்போ நம்ம அந்த வீடு சின்னதாக இருக்குது, பத்தலை, எனக்கு அங்கே இருக்க முடியல, இதெல்லாம் சும்மா போய், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இவ்வளோ பெரிய வார்த்தை, மானுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும், பறவை கூட எத்தணுண்டு வாழலாம். மகாபாரதத்தில் வித்ரனுடைய வீட்டுக்கு கிருஷ்ணன் போனதாக ஒரு சம்பவம் வரும். ஜெயராம் சர்மா ரொம்ப அழகாக சொல்வார். அதை போய் உட்காந்தான் நான் கிருஷ்ணன்,
அந்த வீடு மேடு பள்ளமாக இருந்ததுதான். கிருஷ்ணா இதில் நான் உனக்கு பயத்தங்கஞ்சி கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்னு அந்த இலையில ஊத்துனானா, இது எந்த பக்கம் ஓடும் அப்படின்னு சர்வஜ்ஞனாகிய கடவுளுக்கே தெரியலையா. இந்த பக்கம் பிடிச்சா அந்த பக்கம் ஓடுறதா, அந்த பக்கம் பிடிச்சா இந்த பக்கம் போடுறா, எப்படிரா எல்லா பக்கமும் மேடு பள்ளமாக வச்சிருக்கேன்னு கேட்டானா. வீட்டை எப்படிரா எல்லா பக்கமும் மேடு பள்ளமாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னானா, டேய் நான் வந்து எத்தனையோ துஷ்டர்களை சமகாரம் பண்ணுற போது கூட ரெண்டு கையால் சமாளிச்சுட்டேன், உன் வீட்டு பயத்தங்கஞ்சியை எட்டு கையாலும் என்னால் சமாளிக்க முடியலடா. எப்படி அந்த, அதாவது அந்த விதனுடைய அன்பை எப்படி கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். அது கூடு இது காடு, கூடு காடாகும் மனசு இருந்தா. நம்ம பல பேர் சேர்ந்து வாழ முடியாமல் போறதுக்கு காரணம் மனசுல இருக்கிற இடைவெளி தானே. நான் ஒரு செய்தி சொல்றது உண்டு, கணவன் மனைவி பேசும்போது சில பேர் வீட்டுல ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா தான் நிப்பாங்க, சத்தமா பேசணும். அன்னைக்கு என்ன சொல்ல கேட்டீங்களா நீங்க அப்படிப்பா, அதில் காதல விழும்பா, இங்கதான் நிக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுங்களா, அவர்கள் ஒரே வீட்டில் பக்கம் பக்கமா நின்னாலும் மனதளவில் மிகவும் தொலைவாக இருப்பதால் தொலைவில் இருப்பவரோடு பேசுவது போலவே பேசுகிறார்கள். நம்ம தொலைவாக இருக்கிற போது எப்படி பேசுவோமோ அப்படித்தான் மனதளவில் தொலைவாக இருக்கிறவரோடு பேசுவோம். மனம் இருந்தால் பறவை கூட்டில். ஒரு சின்ன அறிவிப்பு வெங்கடேஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த எக்ஸலண்ட் காம்பினேஷன், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்க்கைக்கு பயன்படும் விதமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் முதல் முறையாக ஒரு பப்ளிக் ஒர்க் ஷாப் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற பெருமை எங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டு பேரும் ரெண்டு டாப்பிக்கில் பேசுகிறாங்க. நம்ம சுகி சிவம் ஐயா அவர்கள் வந்து ஆர்ட் ஆஃப் பேலன்சிங், சமநிலை அப்படிங்கிற டாப்பிக்லேயும், நம்ம இவர் சார் ரமணன் சாரை வந்து வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு ஒரு டாப்பிக்லையும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த ஒர்க் ஷாப் நடக்கும் ஆர்கே கன்வென்ட் சென்டரில். 75 பேர் தான் உட்காரக்கூடிய அந்த இடம். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே அதில் வந்து பயன்பெற வேண்டும். இது வந்து எல்லா தட்டு மக்களுக்கும் யூஸ் ஆகுங்கனால, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கனால, ஐ வாண்ட் எவ்ரிபடி டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் முன்னாடி கவுண்டரில் வச்சுருக்கோம். முன்னாடி வந்து டைம் மார்னிங் 9:15 to 12:15. ஸோ மார்னிங் August 15 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்க முன்னாடி அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போகலாம். நீங்கள் வந்து மற்ற இது கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சுகி சிவம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக உங்கள் எல்லோர் சார்பிலும் என் சார்பிலும் ஏழையனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி, இத்தனை தூரம் எவ்வளோ அவர் வந்து பிஸியானவர் தெரியும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் நிர்பந்தமும் இல்லாமல் அழைத்தேன் என்பதற்காக இங்கே வந்த என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட எனக்கு வேற என்ன வேலை, இன்னும் ஒரு பாட்டு. சரி. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அன்பர்களே, இன்னும் 5 நிமிடங்கள் நீங்கள் அமைதி காக்க வேண்டும். திருமுருளி அவர்களையும் சபாரத்னம் அவர்களையும் ராமசாமி அவர்களையும் மேடைக்கு அழைப்பதற்கு முன்பாக இந்த பாட்டை
நீங்கள் மனசில் எவ்வளவோ வேதனை இருக்கும்போது ராத்திரி அந்த பாட்டை மட்டும் அப்படியே கேட்டுட்டு அமைதியாக நம்ம உட்காந்துருந்தோம்னா மனசுக்கு எவ்வளவு பெரிய தெம்பு வரும். ஆனால் மிகப்பெரிய பகவத்கீதையோ உபனிஷதங்களோ இவையெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பலத்தை ரொம்ப அருமையாக திரைப்பட பாடல் மூலமாக சகல மனிதர்களுக்கும், எழுத படிக்க தெரியுன்ற அவசியமே இல்லை, சகல மனிதர்களுக்கும் மனசில் ஒரு நிம்மதியும் ஒரு பலமும் வரும்படியாக கொடுத்தது. இந்த சம்பவத்தில் ரெண்டு சம்பவம் இருக்கு, கொஞ்சம் 2 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாலும் நீங்கள் பொறுத்துங்க. ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம்ல, ஒரு அதாவது கண்ணதாசன் இந்த படத்தில் ஜெமினி கணேசன் அந்த காந்தி சிலையிலேருந்து நடக்க விட்டுருப்பார், அப்படியே நடந்து போகிற மாதிரி. அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார் என்ன அப்படின்னு. அவர் முத முதல்ல மெட்ராஸுக்கு வந்துட்டு பிழைக்கணும்னு வந்தபோது கையில் காசு இல்லாமல் பீச்சில் அங்கே தான் படுத்துக்கிடந்தாராம். ராத்திரி போலீஸ்காரர் வந்து லட்டியில் தட்டி எந்திரி எந்திரி அப்படின்னு இருக்கிறார். இவர் சொன்னார் எனக்கு இடம் இல்லை போகிறதுக்குன்னு, அப்போ காசு கொடுன்னாராம். அப்போ இது என்றைக்கும் ரொம்ப நாளமாக இருக்கிற பழக்கம்னு அர்த்தம், அங்கே சும்மா படுத்துக்கிறதுக்கு காசு கொடுணும். அவர் சொன்னால் தான் காசு இருந்தால் தான் எப்போ போயிருப்பேன், இல்லாதனால தான் இங்கே படுத்து கிடக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ இந்த இடத்த படுக்கூடாது, எந்திரிக்க இடத்த காலி பண்ணி போ அப்படின்னாராம். இவர் வேறு வழியே இல்லாமல் காந்தி செல்லேருந்து புறப்பட்டு நடந்து அப்படி பவளக்காரத்தில் நடுக்கூட செட்டியார் சத்திரம் இருக்குது பவளக்காரத்தில், அதுக்கு நடந்து போகிறாராம். இது எதுக்கு சொல்கிறார் கண்ணதாசன், காசு இல்லாமல் நான் எங்கேருந்து எங்கே நடந்து போகணும்னோ அதே இடத்துல காசு கொடுத்து ஜெமினி கணேசனை நடக்க வச்சேன். அவருக்கு அங்கே நடந்து போகிறது காசு தானே ஜெமினி கணேசனுக்கு, அதனால நான் காசு கொடுத்து நடக்க வச்சேன், பாரு இப்போ எனக்கு காசு வந்துருச்சு இந்த வச்சுக்க நடந்து போ அப்படின்னு நடக்க வச்சு அந்த இடத்துல தான் அந்த காட்சியை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ரெண்டாவது சொன்னார், அப்போ நான் நடந்து போனேன், இந்த பாட்டை எடுக்கிற காலத்தில் என்கிட்ட 7 கார், அது நைட்டில் வந்து ஷூட்டிங், அந்த நைட்டில் ஷூட்டிங் எடுக்கும்போது காராக வர்ற மாதிரி காட்டினில் லைட் அப்படியே போகிறதுக்கு இவருடைய 7 காருமே திரும்ப திரும்ப போயிட்டு 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 வந்தது தான். நான் நடந்த இடத்துல என் 7 காரையும் சும்மா ஓட்டி காமிச்சேன் அப்படின்னு. அந்த சின்ன குழந்தை மாதிரி தன்னுடைய வெற்றியை கண்ணதாசன் கொண்டாடிய பாட்டு இந்த பாட்டு. இன்னொரு சம்பவம் கூட சொல்லுவாங்க, வாலி தான் சினிமாவில் ஷைன் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஊருக்கு திரும்பி போகலான்னு நினைக்கிற போது இந்த பாட்டை கேட்டுட்டு அவருடைய மனம் மாறியது அப்படின்னு நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கண்ணதாசனுக்கு நிகரான வாலிக்கு ஊட்டிய பாடல் இந்த பாடல்னு சொல்றாங்க. வாலியே அதை சொல்லியிருக்க, வாலி சொல்லியிருக்க, அவ்வளவு அருமையான ஒரு பாடல். இப்போ உங்களுக்கு எத்தனை சோகம் இருந்தாலும் இந்த பாட்டை அப்படியே பின்னாடி அப்படியே போட்டு அமைதியாக உட்கார்ந்து கேட்டா மறுபடியும் எழுந்து வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்படியாக பாடியிருக்கிறார் கண்ணதாசன். இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவம், எனக்கு ரமணனோட இருக்கிற எல்லா நேரமுமே சந்தோஷமான அனுபவம். நான் முதலே சொன்னேன், அதே வார்த்தையை மறுபடியும் சொல்றேன், மகாகவி பாரதி இருந்த காலத்தில் கொண்டாடவில்லை என்று நினைக்கிற எல்லோருமே ரமணனை கொண்டாடுவதன் மூலம் மகாபாரதியை நாம் கொண்டாடுகிறோம் என்ற உணர்வை பெற வேண்டும். நான் மனம் திறந்து சொல்றதா இருந்தால் ரமணனுடைய எல்லா வகையிலும் சிறந்த ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. தமிழ் வாழ்கிறது, கவிதை வாழ்கிறது, இசை வாழ்கிறது, இப்படி ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி இந்த உலகத்தில் பார்க்கறது கஷ்டம் ரமணன். அதனால உங்களை போன்றவர்களை ஒரு மகாராஜா போல் வைத்திருக்க வேண்டிய கடமை முரளி போன்றவர்களுக்கு உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவரை பாரதிய பல்லக்கில் வச்சு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய கவிஞன், இசைஞன், கலைஞர், என் ஆருயிர் நண்பன் ரமணன். அவனோடு நான் இன்னைக்கு இருக்கிற நேரம், அதுவும் கண்ணதாசனோடு நான் இருக்கிற நேரம், இந்த நேரம் எனக்கு கிடைத்தது என் வாழ்வில் ஒரு இனிய அனுபவம். வாழ்க வாழ்க. இப்போ ஒரு 3 நிமிடங்கள் நம்ம சுகிசிவம் ஐயாவுக்கு இப்போ சிறப்பு செய்யப்படுகிறது. தேர்ந்த ரசிகர் என்கின்ற விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. அதை வழங்கி சிறப்பிக்குமாறு முரளி அவர்களையும் ராமசாமி அவர்களையும் எங்களுடைய சபாநாயகராக இன்றைக்கு வீட்டிருக்கக்கூடிய சபாரத்னம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இது நியாயமா? இது அதாவது முதல்லயே கொடுக்காம நான் ரசிகர்னா இல்லையான்னு பார்த்து இந்த 1.5 மணி நேரம் ரசிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ரசிகர்னு ஒத்துக்கிட்டு ஒரு விருது கொடுப்பாங்க போடுறோம். அப்படியே ஒரு அறிவிப்பு, நம்முடைய அடுத்த காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சி இதே அரங்கில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்கும். பங்கு கொள்ள இருப்பவர் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். தேர்ந்த ரசிகர் விருது திரு சுகி சிவம், சொல்வேந்தர் திரு சுகி சிவம் அவர்கள் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்களில் ஒருவர். தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் மக்களை தட்டி எழுப்பி அவர்களை ஊக்குவித்து நல்வழியில் செலுத்தும் சிந்தனையாளர், இலக்கிய பேச்சாளராக துவங்கி ஆன்மீக சொற்பொழிவாளராக மலர்ந்தவர், சமூக நலனில்
அவருக்கு இருக்கும் ஆழ்ந்த அக்கறையால் இன்று சமுதாயத்தின் மனசாட்சியுடைய குரலாக ஒலிக்கின்றார். மாணவ பருவத்திலிருந்து மணிவிழா பருவத்தை தாண்டிய நிலையிலும் அவருடைய வெண்கல மணிக்குரல் தீவிரம் குன்றாமல் ஒலித்து வருகின்றது. அதற்கு அவர் பராசக்தியின் அருள் பெற்ற அடியவர் என்பது ஒரு காரணம். மக்களின் சிந்தனை விழிப்புற வேண்டும் என்று அவர்களிடம் ஓயாமல் வாதாடி கொண்டிருப்பது ஒரு காரணம். இவற்றுக்கு அப்பால் அவர் அற்புதமான ரசனைகள் உள்ள ரசிகர் என்பதும் முக்கிய காரணம். அவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் அவர் பகிர்ந்து கொள்ளும் அரிய தகவல்களும் அவருடைய நகைச்சுவையும் விருந்தோம்பலுமே. சுகி சிவம், விருந்தோம்பலுமே இதற்கு சான்று. நல்லது நல்லது எங்கே எவரிடத்தில் இருந்தாலும் தாராளமாக வாய்விட்டு பாராட்டும் ரசனை இருப்பதால் தான் தவறை தட்டி கேட்கும் உரிமையும் இவருக்கு இயல்பாக வாய்த்திருக்கிறது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக பொது வாழ்வில் ஈடுபட்டு தன்னுடைய தமிழ் குரலாலும் தமிழ் கரத்தாலும் அவர் செய்து வரும் தொண்டை போற்றி அவருக்கு தேர்ந்த ரசிகர் என்னும் விருதை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். மா முரளி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன், மயிலாப்பூர், சென்னை.